பாட்டு வாத்தியாரோ இல்லையா இல்லப்பா அவர் படம் சரியா இல்லையா என்ன மாதிரி ஸ்வீட் காரங்கள அவக்கலாம் என்ன விஷயம் இன்னைக்கு முதல் தேதி இல்லீங்களா ஓஹோ ஏமா லட்சுமி நீ டிபன் சாப்பிடலையா இல்லப்பா அண்ணனோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன் அண்ணி உங்க சமயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புங்க அதுக்கு என்ன நீ பாற வரன கர்ணம் போடுது இப்டி தான் பறறதே எங்க வாத்தியார் இப்டி தான் சொல்லி கொடுத்தாரு சரிடா மாசா மாசம் சம்பளத்தை வாங்குறதுக்கு தான் ஆளு இருக்கதவர் ஒழுங்கா சங்கீதம் சொல்லி கொடுக்க ஆளு இல்ல சின்னப்பா நான் சங்கீதம் சொல்லிக்கிற போது என்னது நீங்க சங்கீதம் சொல்லிக்கிட்டீங்களா அது உங்க அம்மாவுக்கு தெரியாத உனக்கு எப்படி தெரியும் நான் யாருடைய சிஷ்யன் தெரியுமோ தெரியாதே செம்மங்குடி சீனா சீவாள் இருக்காளே அவருடைய தாத்தா வேற சிஷ்யன் ஆகும் இது செம்மங்குடிக்கு தெரியாது இது என்ன நம்ப சொல்றீங்களா நம்ப வைக்கிற பாரு ஓடி சுதியா தானி சதானி பாமப்ப மகமாப்பா தானி சதானி பாமப்ப மகமாப்பா நல்ல கௌரி தானி சடாடா انا கம்பளிட்டா வரே கேளுட்டு பாரு பாதானி சதானி தபமகரிகமாப்பா மதா பதானி தபமகமாரிகம் பாமப்ப சலன் எனது வீட்ல ஒரே ரகளே சங்கீத திருப்பி உடைக்கறானோ தெரியும் ஆ சங்கீதமா உள்ள சொல்றீங்கப்பா யாரா கட்ட சிரிக்க போறாங்க அண்ணா அண்ணா அப்பா சின்ன வயசுல பாட்டு கத்துக்கிட்டார் அப்படி சொல்லுமா ஐயோ ஐயோ ஏமா அப்பா பாடுறத பார்த்து அவர் சொல்றது நிஜமா பொய்யா நீ தெரிஞ்சுக்க வேணாம் டேய் மட்டையும் கையும் சுத்துற பையனுக்கு ஏன் பாட்ட பத்தி போய் என்ன தெரியும் அந்த காலத்துல நான் சபாவல 3 மணி நேரம் 3 ஹவர்ஸ் நான் கச்சேரி பண்ணவண்டா அப்புறம் அந்த சபாவே முடிட்டாங்களாக்கும் கரெக்ட் அண்ணா ஏய் ராமு என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட இன்ன முன்னாடியே வந்திருப்பேன் வழியில ஒரு ஃப்ரெண்ட் புடிச்சிட்டான் இல்ல வலையா புடிச்சு நீ லேட்டா வந்தே இல்லாட்டி நம்ம அப்பா பாட்டை நீ கேட்டிருக்கணும் அப்படியே ஆமா அண்ணா இன்னைக்கு அப்பா எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாரு ஓ இந்த மாசத்துல இருந்து பாட்டு வாத்தியார நிறுத்தி பிள்ளாமே கரெக்ட் அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தா ஏன் செலவு காவதா ஆஹா ஆசையே பாருங்க அதுதான் மாசம் மாசம் அண்ணா கிட்ட இருந்து 15 ரூபாய் வாங்குறீங்க என்ன அம்மா பிரமாத 15 ரூபாய் அதல 10 ரூபாய் வெத்தற பாக்கு போடுது 3 ரூபாய் முடிக்காது 2 ரூபாய் என்ன பைக்கியம் எங்க கையில கொடுத்துறறேன் சும்மா கவலைப்படாதீப்பா இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு 5 ரூபாய் இன்கம் வெரி குட் வெரி குட் பாய் வெரி குட் வாங்க வாங்க எல்லாரும் டிபன் சாப்பிடலாம் ஆ இங்கே உட்கார் சாப்பிடலாமே வேண்டாம் அண்ணி இன்னைக்கு எல்லாருக்கும் பஃபே டிபன் கையில கொடுத்துருங்க ஆ டா சரி நீ இப்படி ஏண்டா பாபு ஓ இந்த மாசம் உனக்கு எவ்வளவு வேணும் அதானே எப்பவும் குடுக்குற மாதிரி 40 ரூபீஸ் அப்புறம் இந்த மாசம் எனக்கு சம்பளம் கட்டணும் அதுக்கு 100 ரூபாய் வேணும் 140 ஆ 140 இந்த இப்படி थैंक यू லட்சுமி உன் செலவு என்னம்மா வந்தேன்னா ஸ்னோ பவுடர் பூவு சினிமா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சரி 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 இந்த 20 சுசிலா உன் பட்ஜெட் என்ன பால்காரனுக்கு 25 தயிர்காரனுக்கு 18 வீட்டு வாடகை நோ 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 எல்லாம் சேர்த்து மொத்தமா சொல்லு மொத்தமா 275 ஆகுதுங்க போன மாசம் இதே செலவு தான் என்னப்பா ராமா நம்ம பரது சாரி பா அப்பா இந்த மாசம் உங்க இன்கிரிமெண்டோட சேர்த்து 20 ரூபாய் வெரி குட் டா எல்லாரும் இன்னைக்கு ஒண்ணா இருக்கோம் சீக்கிரம் டிபன் முடிச்சிட்டு ஒரு சீட் போடுவோம் டேய் பாபு கம் ஹியர் குயிக் அப்பா சீக்கிரம் எஸ்கியூஸ் மீ என்ன உங்களோட சீட்டாட இப்ப என்னால வர முடியாது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சினிமா போறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க நானும் போனா டாடா போடா ராமோ நீ யார ஏண்டா நம்ம ரெண்டு பேரும் ஓடையல அப்பா நானும் சுசிலாவும் கச்சேரிக்கு போறதா ஏற்பாடு பண்ணிருக்கோம் நான் வரேன் டேய் ராமோ லட்சுமி கூட்டிட்டு போல இல்லப்பா என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு இன்னைக்கு பிறந்தநாள் அவங்க வீட்ல டின்னர் இதோ நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன் அப்ப வீட்ல யார் இருப்பா நீங்க தான் காவல் வயசான காலத்துல தனிக்கட்டையா மாத்திரம் இருக்க கூடாது இந்தாங்க பா என்னங்க நான் உன்ன சொல்றேன் கோச்சிக்க மாட்டீங்களே அப்படினா எனக்கு கோவம் வரும்படியா ஏதோ சொல்ல போறேன்னு தெரியுது அதுக்கு இல்லங்க வாங்குற சம்பளத்துல காலனா கூட மீதாமே இப்படி செலவு பண்றோமே நாளைக்கு நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா ஒரு கஷ்டம் வராது சும்மா கவலைப்படாது சீக்கிரத்துல பாபுவும் பிஏ பாஸ் செய்துவான் பிறகு அவனும் சம்பாதிக்க போறான் அப்புறம் நமக்கு என்ன குறை இருக்க போகுது என்னமோங்க நான் சொல்ல நினைச்சதே சொன்னேன் பிறகு உங்க இஷ்டம் இதோ பாரு சுசிலா அப்பாவும் எங்களுக்காக கால் காசு மீத்து சொத்து சேர்த்து வைக்கல அதுக்காக நாங்களும் ஒண்ணு கெட்டு போயிடல அது மாதிரிதான் நான் சம்பாதிக்கிறேன்னு சந்தோஷமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் சந்தோஷமா இருக்கிற இந்த குடும்பம் என்னைக்கும் ஒரே குடும்பமா இருக்கணும் யார் கண்டும் நம்ம மேல படக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன் சரி சரி நேரமாச்சு விளக்கு அணைச்சிரு நீங்க எல்லாம் பரவாயில்லடா என்னென்னமோ கற்பனை பண்ணி இஷ்டத்துக்கு பேசுறீங்க பாபு ஏன்டா என்ன ஒரு பொண்ணு திரும்பி பார்க்க மாட்டேங்கிறா ஏமா அதுக்காக நீ ஏன்டா வருத்தப்படுற அதுக்கு வேணுங்கிற முக்கியமான குவாலிஃபிகேஷன் அழகு
தயவுசெய்து நீ அதை பத்தி பேசாம இருக்கறியா? டேய் காலை இப்படியே போயிடாதடா. 12 வருஷம் நான் பஸ் ஸ்டாப்லயே வளர்ந்திருக்கற தெரியுமா உனக்கு? இல்ல தெரியாம கேக்குறேன். ஏன்டா குணத்துக்கா விரும்பற பொண்ணு நாட்ல ஒருத்தி கூட இருக்க மாட்டாளா? ஐயோ பாவம். நீங்க வேணா பாருங்கடா ஒரு நாள் எனக்கும் ஊதுவா கள்ள போறா. டேய் சொல்ல மறந்துட்டேன். என்னடா? நேத்துல மல்லிகாவை பார்த்தேன்டா. மல்லிகாவா? அதான்டா மிஸ் ரோல்ஸ் ராய்ஸ். என்ன ஸ்டைலா இருக்க தெரியுமா? சும்மா அப்படி டிப் டாப்பா. டேய் அவ டிப் டாப்பா இருக்கிறதுக்கு என்னடா குறச்சல? அவ அப்பதான் ஜவுளி கடை வச்சிருக்கானே. போங்கடா. என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ஒண்ணு மாத்திரம் சொல்றேன்டா. டேய் அழகு போட்டினு ஒண்ணு வெச்சா ஒருத்திக்கு தான்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ். கொண்டே போடுவா. அவதான்டா மிஸ் மெட்ராஸ். டேய் அது என்னடா மிஸ் மெட்ராஸ்? நம்ம வாஜா இருக்காரே. ரத்னவேலு. ஓ அவருடைய மகளா? ஐயோ அவர் மகளா? டேய் அவ மூஞ்சே பார்த்த ஞாபகமே இல்லடா. அது எப்படிடா பாத்துக்க முடியும்? பள்ளிக்கூடம் போற அந்த காலத்துல இருந்தே அவ நடக்கும் போது புத்தகத்தால மூஞ்சியை மறைச்சிட்டு டக்கு டக்குன்னு தான் நடப்பா. நீ பார்க்கணும்னா ரைட் சைடுல வந்திருக்கணும். ஓ நீ அவள பத்தியா பேசுறே? பொண்ணுன்னா அவதான் பொண்ணு. சிம்பிள் Dress பிரமாதமான பியூட்டி. என்னடா ரொம்ப நிக்கிற? ரெண்டா வளராம இருக்கறியே? அவ கிட்ட யாரும் நெருங்க முடியாது. நெருப்புனா நெருப்புதான். சரதா சும்மா தம்பி, எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு ஒரு நாக்கு இருக்கு. அங்க கேளு. ஏய் சும்மாடா விளையாடாதடா. அவள பத்தி உனக்கு தெரியாதடா. வாள் ஆட்டன கலியுக காளியா சொரூப எடுத்து அக்கக்கா அட்ரஸ் தெரியாம பிச்சு போட்டுவாடா டேய். ஐயோ வேற யார்கிட்டயா போய் சொல்றா? அதெல்லாம் நம்ம கிட்ட உன நடக்காது தெரியுமா? நான் வேணா சவாலஞ்சு பண்றேன். என்னடா சவாலஞ்சு? அவள நான் காதலிக்கிறேன். போதுமா? போடாதே. அவளும் உன காதலிக்கணும் வா. அவளையும் காதலிக்க வைக்கிறேன். டேய் 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 இங்க வாடா. காதல் மன்னன் நினைச்சிட்டு வாஜார்ட்ட உதகிட வாங்கிட்டு வந்த போறடா. ஐயோ சும்மா என்ன சிரிக்கிறீங்க? ஏன்டா வெட்டி பேச்சு? நான் சொன்னது செய்து காட்டுறேன் அவ்வளவுதானே. 100 ரூபாய் பந்தயம். உன்னால முடியாது. என்னால முடியும். பந்தயம் அக்செப்டட். எனக்கு 10 நாள் டைம் கொடுங்க. என்ன நடக்குது பாருங்க. டேய் முதல்ல ஆளுக்கு 100 ரூபாய் என் கையில கொடுங்கடா. எனக்கு பஞ்சகாலமா இருக்குது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நானே கண்டிப்பா அப்புறமா தரேன். சார் சார் யார் வேணும்? சார பார்க்கலாம்னு வந்தேன். அவர் வீட்ல இல்லையே? அது புரிஞ்சு போச்சு. ஆனா வேற என்ன புரியணும்? அவர் எங்க போயிருக்காருன்னு? கடைக்கு போயிருக்கார். காகிரி வாங்கவா மிஸ்டர். அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? வீட்ல இல்லன்னா போக வேண்டியதானே? ஆஃப் கோர்ஸ். அப்ப நான் போட்டுங்களா? கண்டிப்பா போகத்தான் வேணும். ஏதோ அவசரமா அவரை பார்த்து போலாம் நினைச்சேன். நீங்க போயிட்டு மறுபடியும் வரலாமே. தேங்க்ஸ் மிஸ்டர். அப்பா கேட்டா யார் வந்ததா சொல்றது? நான் அவருடைய ஓல்ட் ஸ்டூடண்ட். பேர் பாபு. காலேஜில் படிக்கிறேன். ஓஹோ உங்க கூட எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. நீங்க 4-5 வருஷத்துக்கு முன்ன கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தீங்கல்ல, அப்பெல்லாம் நீங்க இந்த இது பாவாடை கட்டிட்டு இருந்தீங்க. இப்ப ரொம்ப வளர்ந்துட்டீங்க, அடையாளமே தெரியல. தயவு செஞ்சு நீங்க புறப்படுறீங்களா? ஷூர் ஷூர். ஆனா போறதுக்கு முன்ன ஒரு சின்ன கன்சல்டேஷன். உங்க ஃபாதர் சீக்கிரமா வந்துருதா இருந்தா நான் இங்கே இருந்து பாத்துட்டு போறேன். What's your idea? I don't like it. Very good idea. अरे दे, पातू भाग पड़ा ना? आड़ी बदमाश बैठ चा, इंगे? राधा। वाणी का सर, उंगल गाता काते कटने हैं, निंगे वंदे टिंगे? हाँ दे दे, बाबू आ, बाबा बाबा बाबा, आह ये पड़ी रख रहा है? उंगल आशीर्वाद तले पढ़ सोल क्या सर? बीट लापा इलान सोल कितना ना? हाँ ये सेला सोल क्या? वो अन्ना राम हूँ, इपे ना पा पंड्रा? அண்ணா ஈசன் எக்ஸ்போர்ட் கம்பெனில மேனேஜர் ஆகிறார் சார். அப்படியா? வெரி குட். ராதா ராதா இப்படி கொஞ்சம் வரியா? இது இருக்கானே இவன் ஓல்ட் ஸ்டூடெண்ட் பாபுன்னு பேரு. வராத வந்திருக்கான். கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டு வாமா. நோ காஃபி, டீ தான் பாருக்கு. பரவாயில்ல, நான் டீ கூட சாப்பிடுவேன் சார். கொண்டு வாமா. சரிப்பா. ஏம்மா என்னம்மா நொன்ற? ஒண்ணு இல்லப்பா, விழுந்துட்டேன். விழுந்துட்டீங்களா? எங்க விழுந்தீங்க? இங்கதான் விழுந்தேன். எப்படி விழுந்தீங்க? மன்னிக்கணும், மறுபடியும் விழுந்து காட்ட முடியாது. ரொம்ப தமாஷா பேசுறாங்க சார். உங்க டாக்டரா? ஆமாப்பா, ஒன்லி டாக்டர். ஹாய் சி. உட்கார, பரம்ப நேரமா நிக்கிறிய. பரவாயில்ல சார். ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? குழந்தைங்களா? என்ன சார் உங்களுக்கு தெரியாம எனக்கு கல்யாணம் நடக்குமா? அசல் பிரம்மச்சாரி சார். ஓ ஐ அம் சாரி, உன் அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆச்சுல்ல? ஆமா சார், வந்து உங்க ஹெல்ப் எனக்கு கொஞ்சம் தேவை சார். சொல்லப்பா, என்னால முடிஞ்சதை செய்யறேன் சார். இப்ப நான் ஃபைனல் பிஏ படிக்கிறேன். இந்த இங்கிலீஷ் இருக்குது பாருங்க, என்ன படாத பாடுபடுத்துது. அதனால உங்ககிட்ட டியூஷன் சொல்லிக்கிட்டு எப்படியாவது பாஸ் பண்ணிடலாங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கிறேன். என்னப்பா இது, எங்கிட்ட டியூஷனா? நீ பிஏ படிக்கிற பையன் ஒரு பெரிய ப்ரொஃபஸரா பார்த்து சொல்லிக்காம? ஆஃப்டர் ஆல் நான் ஒரு ஹைஸ்கூல் டீச்சர். என்ன சார் இது, எல்லாரும் மிஸ்டர் ரத்னவேலு எம்எல்டி ஆயிட முடியுமா? உங்க கைராட்சி உடனே போதுமே. நீங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எதுக்கும் யோஜனை பண்ணி செய்ப்பா. நான் முடிவு பண்ணியாச்சு சார், நீங்க தான் ஒத்துக்கணும். உங்க ஃபாதர் கிட்ட எனக்கா சிபாரிசு பண்ணக்கூடாதா?
ரொம்ப யோசனை பண்றாரே நீ முதல்ல டீ சாப்பிடுப்பா நீங்க சொல்லி கொடுக்கறனா தான் சார் சாப்பிடுவேன் அட நீ என்ன சத்தியாகிரமே பண்ணு போல இருக்கே சரிப்பா சொல்லி கொடுக்கறேன் போதுமா Thank you, sir. அப்போ டியூஷன் சொல்லி கொடுக்க மாச சம்பளம் என்னப்பா இது உன் விஷயத்துல நான் என்ன சொல்ல போறேன் முடிஞ்சதை கொடுப்பா இதுல என்ன பதாட்சண்யம் டியூஷன் ஃபீஸ் மாசம் 100 ரூபாய் சார் ரொம்ப ஜாஸ்தி சார் நான் ஏதோ ஒரு 50 ரூபாய் இருக்கும்னு நினைச்சேன் ஒழிஞ்சு போகுது 90 சார் 60 ரூபாய் கொடுத்துறேன் சார் அதெல்லாம் முடியாது கடைசியா சொல்றேன் 80 கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார் 70 ரூபாய் கொடுத்துறேன் ஃபைனலா 5 ரூபாய் குறைச்சுக்கிறேன் 75 அது குறைஞ்சு முடியாது அவ்வளவுதான் ஏன் சார் முழிக்கிறீங்க பணத்துக்காக பார்க்காதீங்க நீங்க கண்டிப்பா பாஸ் ஆடுவீங்க அதுக்கு நான் கேரண்டி அப்ப சரி சம்மதம் அட்வான்ஸ் சார் பாப்பா இப்ப பணம் கொண்டு வரல நான் காலையில கொண்டு வந்து சௌரியம் போல கொண்டு வந்து கொடுப்பா என் டாக்டர் இருக்காளே கொஞ்சம் மிஸ் வெஸ் தவற எடுத்துக்க அட் ஆல் ரைட் ஐ லைக் இட் இந்த டியூஷன் எப்ப ஆரம்பிச்சி எப்ப அது அங்க கேக்கணும் ஐ அம் சாரி இந்த வரப்பா நாளைல இருந்து தினம் காலையில 8 மணிக்கு உன் வீட்டுக்கு வந்துறேன் அங்கே டியூஷன் வெச்சிப்போம் இப்பவாவது அந்த டீ அப்படியே என்ன சார் நீங்க எங்க வீட்டுக்கு வரதாவது உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம் நாளை காலையில இருந்து நானே 8 மணிக்கு இங்க வந்துறேன் சரி பா உன் இஷ்டம் ரொம்ப மட்டமான சீட் வந்திருக்கே இந்த ஆட்டம் எப்படி ஜெயிக்கிறது எனக்கு மோசமான சீட் தான்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது யார் 200 பாயிண்ட் போட்டு விடுறங்களோ அவங்களுக்கு கழுதப்பட்டோன்னு அப்பா தான் சொல்லிருக்கார் அட ஏம்மா இப்ப ஞாபகப்படுத்த போடண்டா இருங்கப்பா எதுவுமே சேர மாட்டேங்குது ஏடா ராமு இந்த வருஷம் உனக்கு ஆபீஸ்ல சம்பளம் கூட ஜாஸ்தி போடுறாங்களா இல்லையா ஏற்கனவே பிசினஸ் மந்தம் இந்த 500 ரூபாய் சம்பளத்தையும் குறைக்காம இருக்கணுமே நான் கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன் அப்படியே என்ன போட்ட ஓஹோ காவர் 3 ஆசை பாருங்க அவர் போட்டது டைமண்ட் 8 இத வச்சிட்டு விளையாடுங்க இது நல்ல பொண்ணு கண்ணு குத்தி பாம்பு மாதிரி அப்பறே பாத்துக்கிட்டு இருக்கா ஏய் பல பல கச்சேரி ஆரம்பிச்சாப்ல இருக்குது பாபு நீ வர வர ஆட்டம் போடுவோம் ஓ எஸ் போட்டா போதே அப்ப இந்த அடுத்து கலஞ்சிடுவோம் நோக்கிற சமயம் பார்த்து கீழே போட்டீங்களா பரவாயில்ல நீங்க அது ராமனா என்ன இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு நான் ஒரு செலவு வச்சிருக்கேன் என்னது நான் இந்த வருஷம் ஃபைனல் இயர் பிஏ பாரு ஆமா இங்கிலீஷ்ல கோட் அடிச்சிரணும்னு பயம் வந்துருச்சு அதுக்காக ஒரு 4 மாசத்துல இடத்துல இங்கிலீஷ் டியூஷன் ஏற்பாடு பண்ணிருக்கேன் நல்லா இருக்கு நீ சொல்ற லட்சணம் அண்ணா எனக்கு டியூஷன் ஃபீஸ் கொடுக்கிறதுக்கு நீங்க எல்லாம் யோசனை பண்ணீங்க நான் இந்த வருஷம் பாஸ் பண்ண மாட்டேன் அப்புறம் நீங்க எல்லாம் எடுத்துட்டு கூட ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்றேன்னு சொல்ல ஆனா ஃபெயில் ஆயிட்டா கேட்காதீங்கன்னு அட்வான்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பசங்கடா உருப்படாத பசங்க அதானே அதுவே அப்பா சின்ன வயசுல தெருவல கீழ உட்கார்ந்து படிச்சு பாஸ் பண்ணாரா இல்லப்பா இல்லடாமா அந்த மட்டல உண்மைய ஒத்துக்கறானே அதுவே பெருசு ஏண்டா உனக்கு எவ்வளவு வேணும் மாசம் 75 ரூபாய் 75 ரூபாயா காலேஜ் டியூஷன் என்ன சாதாரணமா சாரி நான் குடுக்குறேன்டா ஆ நீ ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணு அக்செப்ட் நான் ஒத்துக்கறேன் இப்ப நேரத்துக்கு நான் காமிச்சிட்டா ஓமே முதல்ல அத செய்வா டேய் ஏன் கிட்ட இருக்காத அட கடவுளே ஒரு ஜோக்கர கூட காணுமே நீ கவலைப்படாதடா நீ தான் ஜெயிக்க போற நான் பாத்துக்கறேன் வா இந்த பாரு நீ இந்த ரெண்டு கை சீட்டியை பாத்துட்டு சும்மா தான் சொல்ல பேசாம இரு ஆடுங்க பா இல்ல பா ஆடுங்க பா ஒரே பட்டங்களா வந்து படாத மாடு படுத்துட்டு ஆடுங்க பா என்னது ஆடுறது ஐயோ பா ஜோக்கர் பட்டாரே ஜோக்கர் பட்டாரே அத அப்படியே போட்டா போட்டா டேய் 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 குடுறா குடுறா இருக்கா இருக்கா ஏய் சாரம கண்ணு தெரியாம ஓடிட்டடா அதெல்லாம் முடியாது கண்ணு தெரியாதவங்க ஏ சீட்டாடா வந்து கேக்குறேன் ஆ சட்டை பிடி தப்பு நீ எடுத்து ஆடுலாம் என்னடா காசு வச்சு ஆடுறான் ஜோக்கர் வாங்கிட்டு ஆடுங்க பா ராமு நீ தான்டா நல்ல பிள்ளை எங்க ஊர்ல எங்க கிளப்ல சீட்டாடும் போது எல்லா ரூல்ஸும் என்கிட்ட வாங்கிட்டான் ஐயோ 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 போதுமே உங்க பழைய பஞ்சாங்கம் ஆடி தொலைங்கள ஆமா இப்ப யாரு முதல்ல ஆடணும் நாசமா போச்சு நீங்க தான் ஆடணும் Today, let us read the immortal classic of Shakespeare, Romeo and Juliet. The renowned lovers, Romeo and Juliet, were spending their time happily without knowing that the moment has come for them to part. When Juliet bids farewell to Romeo, the romantic hero impatiently asks, Oh Juliet, wilt thou leave me so unsatisfied? Juliet responds, Romeo, what satisfaction canst thou have tonight? Romeo says, the exchange of thy love's faithful vow for mine. Juliet confesses, I gave thee mine before thou didst request it. For what purpose, my love? Huh? Juliet faithfully declares, Sir, உங்களுக்கு கூப்பிட்டு இருக்கேன். என்னம்மா? வீட்ல காபி போட ஆயிடுச்சுப்பா. சாயந்தரம் வரும்போது மறக்காம ஒரு போடு காபி போட வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. ஏன் சார்? நீங்க எந்த கடையில காபி போட வாங்குறீங்க? ஏன் தம்பி? இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது. அங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் காபி பவுடர் நான் வேணா வாங்கிட்டு வந்து வீட்ல கொடுத்துறேனே. அந்த சமயம் உங்களுக்கு வேண்டாம். அப்பா நீங்களே வாங்கிட்டு வாங்கப்பா. ஆல் ரைட். தம்பி பாடத்து கவனிப்போமா? எஸ் சார். ஏம்பா? மத்தியான சாப்பாடு ஸ்கூலுக்கு அனுப்பவா இல்ல நீங்க வீட்டுக்கு வரீங்களா? வீட்டுக்கு வந்துறேம்மா. எதுக்கா சார் மத்தியான வயில வீட்டுக்கு வருது? சிரமமா இருக்காது? அது அப்பாவுக்கு பழக்கம். தட்ஸ் ஆல் ரைட்.
பட் இந்த ஏஜ்ல எதுக்கா கஷ்டப்படணும்னு தான் இது பாருங்க நீங்க வந்து அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த மதியான வேளை சாப்பாட்டுக்கு வர பாபு பாடத்துக்கு வந்துப்போம் சார் ரோமியோ ஹாப்பிலி டிக்ளேர்ஸ் எ 1000 டைம்ஸ் தி வேர்ட்ஸ் டு வாண்ட் தி லைட் லவ் கோஸ் டுவர்ட்ஸ் லவ் ஆஸ் ஸ்கூல் பாய்ஸ் ஃப்ரம் தேர் books பட் லவ் ஃப்ரம் லவ் டுவர்ட்ஸ் ஸ்கூல் எஸ்கியூஸ் மீ அந்த துணி அப்படி துவைச்சு பிரயணம் இல்ல அழுக்க போகாது அத கொஞ்சம் நீலத்தை மிக்ஸ் பண்ணி நீ பாடத்தை கவனிக்க போறியா இல்லையா சாரி சார் அப்பா இனிமே டியூஷனே தயவு செய்து உங்க ரூம்க்குள்ள வச்சிக்கங்க வெரி குட் ஐடியா சார் இங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் நாம ரூம்க்குள்ளே போய்டுவோம் கூப்பையில காணவே காணோம் ஒருவேளை அந்த ராதாவை காதலிக்கிறது தீவிரமா இருக்க போலிருக்கு அட நீ ஒண்ணு பந்தேதி பந்தேட்டான் பதுங்குறான் முதல்ல இவனால அவளை பார்க்க கூட முடியாதுடா ஏன்டா முடியாது எப்பவும் வீட்டு வாசல்லையே வாழை குடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தா அட்லீஸ்ட் எச்சல ஏறிடுறதுக்காவது வெளியே வர மாட்டாளா அப்ப பாக்குறான் எடா இடியட்ஸ் என்னடா உளறிக்கிட்டு இருக்கீங்க வாங்க பிரதர் எங்க பிரதர் கொஞ்ச நாளா ஆளையே காணோம் நான் சோம்பேறி பசங்களா நான்லாம் ரொம்ப பிஸி இருக்கட்டும் இருக்கட்டும் ஆமா இந்த ராதா பாபு காதல் நாடகம் எத்தனை அவசியல நிக்குது அதெல்லாம் ஆமா சோர் முடிய போதே டேய் சுந்தர் மங்கள மாட்டிட்டா டேய் ரூப் படிக்காதடா நீ அட்லீஸ்ட் அவளை கண்ணாலயாவது பாத்தியாடா டேய் கண்ணால பாக்குறதுடா காதல் காசி வரமே போட்டாச்சு அப்போ இன்ஜினியர் கிட்ட பிளான் வாங்கி கட்டடம் கட்ட வேண்டியதான்னு சொல்லு போடா போடா டேய் இன்னைக்காவது உண்மையே சொல்றா சத்தியமா சொல்றேன்டா அவகிட்ட பழகிற சந்தர்ப்பம் கிடைக்கணும்னுட்டு நான் அந்த வாத்தியார் கிட்டயே டியூஷன் வச்சிருக்கேன்டா ஏண்டா அதனால வாத்தியாருக்கு மாசா மாசம் சம்பளமாச்சு உனக்கு என்னடா லாபம் அடா அறிவு சொன்னீங்களா ஏண்டா காதல் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்னடா அதெல்லாம் அப்படிதான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் முத்தி கனிஞ்சி பழமா இந்த கதை வேணாம்டா ராதா உன்ன காதலிக்கிறாளா காதலிக்க ஆரம்பிச்சாலே அதெல்லாம் நாங்க நம்ப முடியாது அதுக்கு ஆதாரம் உண்டா பொறாம நீங்களா ஆமா நானே தான் உங்களை தான் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் இல்ல நீங்க பார்க்கணும் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது மிஸ்டர் ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க ஒரு முக்கியமான விஷயமா உங்க அப்பாவை அதாவது உங்களை என்ன விஷயத்தை சொல்லுங்க ஒண்ணு இல்ல நாளைக்கு ஒரு டான்ஸ் கச்சேரி டிக்கெட் விக்க வந்தீங்களா நோ 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 ரெண்டு டிக்கெட் கிடைச்சது அத உங்க கிட்ட கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் அது என்கிட்ட கொடுக்கணும் என்னங்க இப்படி சொல்றீங்க நீங்க பரம ரசிக அந்த டான்ஸை நீங்க அவசியம் பார்த்து ரசிக்கணும் நான் ரசிக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னது உங்க முகமே சொல்லுது உங்களுடைய ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் அதாவது அப்படின்னா முகபாவம் சொல்லி தொலைங்க எக்ஸாக்ட்லி உங்க முகபாவம் உங்களுடைய கலை ஆர்வத்தை அப்படியே பிரதிபலிச்சு காட்டுது நான் போய் சொல்லல ஃபேக்ட் உங்க கற்பனை எல்லாம் குப்பை எனக்கு டான்ஸ்னால பிடிக்காது நான் எங்கே வர முடியாது அப்பா கிட்ட கொடுத்துட்டு போங்க ஐயோ எனக்காவது நீங்க அவசியம் வந்துதான் ஆகணும் ஏ நாளைக்கு டான்ஸ்ல நீங்க தான் தாளமா நோ 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 நீங்க வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அவ்வளவுதான் மிஸ்டர் படிச்சிட்டு இருக்கும் போது இப்ப டான்ஸ் கேஸ் நலஞ்சீங்கன்னா நீங்க உருப்பட மாட்டீங்க பேசாம ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணுங்க ரொம்ப நன்றி இருந்தாலும் இந்த கலையோட கல்வியை மிக்ஸ் பண்ணணும்ட்டு என்னுடைய ஆசை எப்படி எப்படி மிக்ஸ் பண்ணுவீங்க எதையோ எப்படி எப்படியோ மிக்ஸ் பண்ணேன்னு வச்சுங்களேன் சுருக்கமா சொன்னா நான் ஒரு ரசிக என்னை பத்தி நீங்க போக போக தெரிஞ்சுக்குவீங்க ஓ உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என்ன என்ன சுத்த அசடுன்னு தேங்க்ஸ் இருந்தாலும் என்ன பத்தி நீங்க இப்படி சொன்னதுக்கு பின்னால ரொம்ப ஃபீல் பண்ண போறீங்க என்னப்பா உங்களுக்குள்ள தர்க்கம் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் ஒண்ணு இல்ல சார் நாளைக்கு ஒரு டான்ஸ் கச்சேரி அதுக்கு உங்களுக்கு ரெண்டு டிக்கெட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அதுக்கெல்லாம் நான் எங்கப்பா வரப்போறேன் அதுவும் இல்லாம நாளைக்கு பள்ளிக்கூடத்துல எனக்கு 5:30 மணி வரணும் வேலை சார் அப்ப ஒரு ஐடியா என்ன நீங்க நாளைக்கு சாயங்காலம் பள்ளிக்கூடத்துல இருந்து நேரா இங்க வந்துருங்க இவங்க வீட்ல இருந்து நேரா இங்க வந்துருவாங்க எப்படி அப்பா நான் தனியா வர முடியாது இதுல என்னங்க பயம் சாயங்கால வேலை ஜன நடமாட்டம் ஜாஸ்தி ரொம்ப ஈஸியா வந்துடலாமே ஆமாமா அதுவும் சௌரியம் தான் நீ நேரா இங்க வந்துடுறது தான் பெட்டர் தேங்க்ஸ் இந்தாங்க டிக்கெட் இந்தாங்க சார் டிக்கெட் நான் போய் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கவனிக்கணும் அப்ப நீங்க கண்டிப்பா வந்துருங்க சார் நீங்க மறந்துடாதீங்க வரேன் சார் என்ன வசதி இல்லங்களே காலேஜ் சம்பரம் கட்டுறதே பெரும்பாடா இருக்கு என்னடா சுந்தரம் படிச்சு பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னடா பண்ண போறேன் கல்யாணம் செய்து போறேன் பொண்ணு பார்த்தாச்சா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் எங்கடா பாத்துக்கிட்டு இருக்க ஹலோ சுந்தரம் எப்படா வந்தே ரொம்ப நேரம் ஆயிடுச்சா இப்பதான் வந்தேன் உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன் பட்டம் மொழி வாங்கிட்டு இல்லையோ
என்ன பாபு காலேஜ்ல இருந்து ஒரு ஏண்டா எவ்வளவு நேரம் என்னைய ஓமா நினைச்சிட்டேடா எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது நான் ரத்ன வேலை சார் விட்டு போயிட்டு வர்றேன் ஆமா வாத்தியாரை பாக்க பண்ணியா வாத்தியார் பண்ண பாக்க பண்ணியாடா வாத்தியாரை பாக்கத்து எந்த மடையனாவது போவானடா நான் என் காதலியை சந்திக்க சென்றேன் ஐ சீ காதல் அவ்வளவு தூரம் முன்னேறியாச்சா அண்ணா காபி ஆ எஸ் குட் ஆன் காபி சார் थैंक यू வெரி மச் லட்சுமி டோன்ட் மென்ஷன் ப்ளீஸ் அண்ணா என்னவோ காதல் கிதல்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே யாருக்கு யார் மேல காதல் அதாவது பாபுக்கு அதாவது எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இந்த காதலுக்கு ஆண்கள் அதிக மதிப்பு கொடுக்கறங்களா இல்ல பெண்கள் அதிக மதிப்பு கொடுக்கறங்களான்னு இதுல என்ன சந்தேகம் பெண்கள் தான் அதிகமா மதிப்பு கொடுப்பாங்க போய் ஆண் தான் அதிக மதிப்பு கொடுப்பான் கைச பைச்சமாக்குனது யாரு லைலா தானே அது வெறும் கதை அனார்க்கலி உயிரோட சமாதியானது யாருக்காக சலீம்காக தானே அப்பா 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 இங்க யாருக்கும் பைத்தியம் பிடிக்க வேண்டாம் யாரும் சமாதி ஆக வேண்டாம் டேய் ஏன் தங்க கிட்ட நீ விவாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது மரியாதையை அவன் தோல்வி ஒத்துக்கிட்டு போயிடு சரி உனக்காக நான் தனிஞ்சு போறேன் லட்சுமி உன் வெற்றியை கொண்டாடுவதற்காக இன்று நான் உன்னை ஒரு சினிமா கைத்து கொண்டு போக போகிறேன் சீக்கிரமா டிரஸ் பண்ணுவா தேங்க் யூ வெரி மச் அண்ணா ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் ஓகே ஹலோ அப்பா டிக்கெட் எங்கிட்ட இருக்கேன் அவரும் வரட்டுமே அதனால என்னங்க அப்பா டிக்கெட் எங்கிட்ட கொடுத்துருங்க நான் அவர் வரும்போது கூப்பிட்டு வந்துடுறேன் புரோகிராம் வரா முதல்ல பாபு புரோகிராம் என்னாச்சு அத பாப்போம் அட அவன் எங்கடா வர போறான் நீ பெட்ட பத்தி உனக்கு வரல வர மாட்டான்டா வந்துருவான்டா டே எஸ்கியூஸ் மீ ஜெர்மன் கம் சரி அப்பா கூட வரேன் சொன்னீங்க அப்பா கூட வரேன் சொன்னல்ல ஜஸ்ட் ஒன் மினிட் ஏ பாபு ஹலோ என்ன தெரியுதுங்களா நான் சார் தேங்க்ஸ் நம்ம ரத்னவேல் வாத்தியார் உங்களுக்கு தெரியுமில்ல தெரியும் அவர் இங்க வந்தா அவர் உள்ள வராம இருக்கிறது எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகும் ஓகே ஹலோ தாதா ஹலோ உஷா ஏண்டி நீ எங்க வீட்டுக்கே வரமாட்டேங்கிற எனக்கு டைமே நடி என் பக்கத்துல உட்கார நோனோ எங்க அப்பா கூட வந்திருக்காரு இன்னொரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர கண்டிப்பா ஷுவர் எங்க போட்டுன்னு தெரியல சார் என்னப்பா என்னாச்சு நீங்க வந்து உள்ள கூட்டு வர சொல்லி பாபு ஒரு டிக்கெட் கொடுத்து போனோம் அது எங்கேயோ தொலைச்சிட்டேன் இப்ப டிக்கெட் இல்லாம உள்ள விட மாட்டாங்க சார் அதனால என்னப்பா பரவாயில்ல ஆனா நான் வந்து போனதை பாபு கிட்ட சொல்லு அம்மா அப்பா என்ன ஆனாரு அப்பா என்ன ஆனாரு அதான் எனக்கு தெரியல வந்துடுவார் நினைக்கிறேன் கொஞ்சம் பேசாம டான்ஸ் பாக்குறீங்களா Thank you.
Thanks. Thanks. Thanks.
போறமா நீ ஒரே ஒரு தரம் ப்ளீஸ் ப்ளீஸ் அதே அம்மா லட்சுமி எங்க காணோம் யார ஸ்நேகிதை பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கா வர வர இந்த வீட்ல கேப்பாரலாம் போச்சு எல்லாம் அப்பா குடுக்குற செல்லம் ஏறே அப்பா என்னடா செய்வாரு இதெல்லாம் நீதானே கண்டுக்கணும் ஏன்டா சத்தம் போடுறீங்க அப்ப வந்துடு வா தேடா சாப்பிடுங்கடா அதுக்கு இல்லப்பா மணி 8 ஆகுது கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு இப்படி ஊர் சுத்திட்டு இருந்தா நாலு பேர் என்ன சொல்வாங்க அண்ணி அண்ணி அட என்ன இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரமா சாப்பாடு பண்ணி ஆரம்பிச்சிங்க லட்சுமி நேரா எங்க போயிருந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன் வெளிய போனா 6 மணிக்குள்ள வந்தணும்னு சொல்லிருக்கனா இல்லையா இனிமே ஓ உத்தரவு இல்லாம வீட்டு விட்டு வெளிய கிளம்ப கூடாது கண்டிப்பா சொல்றேன் நல்லா இருக்கு போங்க எவ்வளவு நேரம் தான் ஒரு பொண்ணு நாளெல்லாம் வீட்ல அடைஞ்சு கிடக்க முடியும் சுசிலா உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ சும்மா இரு லட்சுமி இனிமே இப்படி செய்யற இல்லைன்னு மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கட்ட மட்டும் போறாது அண்ணனுக்கு மூணு தோப்பு கரணம் போடு எனக்கு வேண்டாம் வீட்டுக்கு பெரியவர் அப்பா அவருக்கு போடு சரி போடு சீக்கிரம் போட்டுட்டு எவ்வளவு காரணமா இனிமே அப்படி செய்ய மாட்டேன் இனிமே அப்படி செய்ய மாட்டேன் இனிமே அப்படி செய்ய மாட்டேன் இத பாருமா விளையாடுறப்போ எப்படி வேணும்னாலும் விளையாடலாம் அதே சமயத்துல குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு மரியாதை அடக்கம் அத்தனை இருக்கும் போய் உட்காரு அண்ணா என் மேல கோபம் இல்லையே சொல்லடா என்ன பாபு உன் டியூஷன்லாம் ஒழுங்கா கரெக்டா நடந்துட்டு இருக்குல்ல என்ன கேக்குறீங்களாப்பா வாத்தியார் ரொம்ப பிரமாதமா சொல்லி விடுறாரு நானும் ரொம்ப பிரமாதமா படிக்கிறேன் இந்த வருஷம் கட்டாயம் பாஸ் பண்ணுவேன் அவ்வளவுதான் வெரி குட் அடடே பாலுவா என்னப்பா இது திடீர்னு ஆச்சரியமா இருக்கு உட்காருப்பா உட்கார் காசு எவ்வளவு நாடாச்சு சோக்கிமா இருக்கியா இருக்க என்ன தெரியலையா சார் தெரியலையா நான் தான் சார் உங்க பரமானந்த சிஷ்யம் விட்டல் கிளாஸ்ல பசங்க எல்லாம் கூட பார்த்து கலாட்டா பண்ணுவாங்களே வாலிலா ஜிப்பின்னு அடே நீயாப்பா ரொம்ப குறும்புக்காரா சரி அந்த காலத்துல இப்ப மட்டும் என்னமா அப்படியே தான் இருக்கான் ஏன்ப்பா உங்க கூட ஒரு அரட்டை இருந்தானே யார் சார் அவன் தான்ப்பா சேஷகிரி அவன் இப்ப எப்படிப்பா இருக்கா அவனா சார் நீங்க கூட கிளாஸ்ல சொல்லுவீங்களே ஏன்டா படிப்பை கட்டிட்டு மாரடிக்கிற பேசாம எங்கயா போய் பட்டாணி விருன்னு இப்ப நிஜமாவே வீட்டுல பட்டாணி வித்துட்டு இருக்கான் சார் பரவாயில்ல சார் ஒரு நாளைக்கு 2 ரூபாய் சம்பாதிக்கிறான் நல்லா அடப்பாரு ஏன்ப்பா பாலு நீ எங்கயோ டெல்லியில இருக்கிறதா கேள்விப்பட்டேனே இல்ல மாமா நான் வியாபார விஷயமா வெளிநாட்டுக்கு போயிருந்தேன் காத்து வாக்குல கேள்விப்பட்டேன் எனக்கு வேண்டிய ஒருத்தன் முன்னுக்கு வந்திருக்கிறான்னு அவ்வளவுதான் ஓட்டிக்கிட்டேன் இவனை எப்படிப்பா உனக்கு பழக்கம் சின்ன வயசுல இருந்து பழக்கம் இப்பதானே இவன் ஃபாரின் மாமா நான் மட்ராஸ்ல ஒரு பிசினஸ் கன்சர்ன் ஆரம்பிக்கலாம்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் 1 ஆர் 2 மந்த்ஸ்ல எல்லாம் செட்டில் ஆயிடும் அப்படியா வெரி குட் ராதா ராதா இவனை தெரியுதாமா உனக்கு இருந்தாமா நம்ம பாலு நம்ம சொந்தக்காரன் வணக்கம் வணக்கம் நான் தான் விட்டல் தப்பி தவறி ஃபைனல் பிஏ வரைக்கும் வந்துட்டேன் ராதா நம்ம பாலு இருக்கானே வியாபார விஷயமா வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்திருக்கான் நீங்க என்ன செய்துக்கிட்டு இருக்கீங்க படிப்பு நிறுத்திட்டு சும்மா தான் இருக்கேன் பாலு நீ ஒன்னு கேள்விப்பட்டது இல்லையே வாஜார் வீட்டு காப்பினா ஏ ஒன்றா பிரமாதம்டா அதுக்குன்னு ரொம்ப பேர் டியூஷன் படிக்க வராங்க நீங்க காக்கா பிடிக்க வேண்டாம் நாங்களே கட்டாயமா காபி கொடுப்போம் பாலு நம்ம சொந்தக்காரங்களை ஒருத்தன் வசதியா இருக்கிறத பத்தி நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் எல்லாம் பெரியவங்க ஆசீர்வாதம் மாமா ஹலோ பாபு வாடா வா பாபு இவன் வந்து பாலு என் சொந்தக்காரன் ஓ ப்ளீஸ் டு சீ யூ சோ மச் இதான் பாபு என் கூட காலேஜ்ல படிக்கிறான் இங்க வாஜாரோட டியூஷன் படிக்கிறான் பாபு பாலு மெட்ராஸ்ல ஒரு பிசினஸ் கன்சர்ன் ஆரம்பிக்க போறான் ஓஹோ ஏன் ப்ராப்ளம் சால்வ் நான் பாஸோ ஃபெயிலோ இவன் ஆபீஸ்ல கண்டிப்பா எனக்கு ஒரு வேலை கொடுத்து ஆகணும் ஹாய் காபி வந்துருச்சு எடுத்துக்கோப்பா தேங்க் யூ நீங்களே என்னடா நான் சொன்னது கரெக்டா இது மாதிரி காபி நீ ஃபாரின்ல பாத்திருப்பியா உண்மையே சொல்றேன் சார் நல்ல காபி குடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா சார் இவன் இப்படியே சொல்லிக்கிட்ட எல்லார வீட்லயும் ஓசி காபி சாப்பிட்டே காலத்தை தள்ளிடுறான் இல்ல மாமா எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அடிக்கடி இங்க வந்து போயிட்டு இருப்பேன் நான் கூட்டிட்டு வரேன் சார் வரேன் மிஸ்டர் பாபு வரேன் சார் வரேன்டா பெருப்பா சார் டியூஷன் ஆரம்பிக்கலாமா ஓ எஸ் ஷூர் இரு ஒரு நிமிஷத்துல வந்து ஆல் ரைட் Thank you.
எந்தன் பார்வையின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா உந்தன் பார்வைக்கு பார்வையின் பதிலாய் விளைந்தது ராஜா ஓ ராஜா எந்தன் பார்வையின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா ராதா உந்தன் பார்வைக்கு பார்வை பதிலாய் விளைந்தது ராஜா ராஜா நல்ல இதயங்கள் பேசிடும் மொழி என்ன சொல்லடி ராதா அது ஏட்டிலும் எழுத்திலும் எழுதவராது ராஜா 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 இது கரங்களை பிடித்ததும் மயங்குவதே நடி ராதா ராதா அதில் காந்தத்தை போல ஒரு உணர்ச்சி உண்டானது ராஜா 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 எந்தன் பார்வையின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா ராதா உந்தன் பார்வைக்கு பார்வை பதிலாய் விளைந்தது ராஜா ராஜா நெஞ்சில் இருவரும் இணைந்த பின் திருமணம் ஏனடி ராதா அது இளமையின் நாடகம் அரங்கத்தில் வருவது ராஜா 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 முதல் இரவென்று சொல்வது ஏனடி வந்தது ராதா ராதா அது உரிமையில் இருவரும் அறிமுகமாவது ராஜா 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 எந்தன் பார்வையின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா ராதா உந்தன் பார்வைக்கு பார்வை பதிலாய் விளைந்தது ராஜா ஓ ராஜா பெண்மை தலை குனிந்திருப்பதும் தவிப்பதும் ஏனடி ராதா அது தலைமுறை ஆயங்கள் தாய் தந்த சீதனம் ராஜா 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 கொண்ட மயக்கத்திலே கண்ணம் சிவப்பது ஏனடி ராதா ராதா அது மனம் என்னும் வண்டியை நிறுத்திடும் அறிவிப்பு ராஜா 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 எந்தன் பார்வையின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா ராதா உந்தன் பார்வைக்கு பார்வை பதிலாய் விளைந்தது ராஜா ராஜா இந்த கேம் நிச்சயமா எனக்கு தான் பாப்பமே ராமா அன்னைக்கு இந்துவுல ஒரு விளம்பரம் வந்திருக்க பாத்தியோ இந்துவுல 1000 விளம்பரம் வருதுப்பா அதுல எதை சொல்றீங்க நீங்க அது இல்ல மேம் யாரோ ரிட்டையர்ட் ஜட்ஜியா அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா ஆசி வசம் நிறைய இருக்கான் மாப்பிள்ளை ஜெயவன் விளம்பரம் வந்திருக்கு அப்படியாப்பா ஒண்ணு செய்யுங்களே அதுக்கு நீங்க மனு போடுங்களே ஆஹா வண்டர்ஃபுல் ஐடியா அண்ணா அப்பா சீக்கிரமே விவாக பிராப்தி ரத்து என்னங்க இது அவர் இப்படி கேலி செய்றாங்க நீங்களும் கூட சேர்ந்து சிரிக்கிறீங்களே பின்ன என்ன இந்த வயசுல அப்பாவுக்கு கல்யாணம் நடந்து அத நாங்க மூணு பேரும் பந்தல் ஓரத்துல உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறோம்னு வெச்சுக்க அத நினைச்சு பார்த்தா சிரிப்பு வராம என்ன செய்யும் எனக்கு என்னடா குறைச்சு நான் ராஜா மாதிரி இருக்கேன்டா இன்னொரு வேணும்னு நினைச்சா எனக்கு போட்டி போட்டு கூட கொடுப்பாங்கடா அண்ணா அப்பாக்கு இந்த வயசுல ஆசை பாத்தியா அப்ப செய்ய மாறாமோ நாம ரெண்டு பேரும் ஜட்ஜி வீட்டுக்கு போய் அப்பாக்கா பொண்ணு கேப்பமா ஓய் நான் ரெடி நான் ரெடி இல்லையடா நான் ஏதோ விளையாட்டா பேசி இப்படி கோட்டா பண்றீங்க நான் பாபுவுக்கு பொண்ணு கேக்கறோம்னு இந்த விஷயத்தை ஆரம்பிச்சேன் நான் கூட இருக்கிட்ட அடிக்கடி சொல்றேன் இவர் தான் கவனிக்காம இருக்காரு மாமா என்ன கூட இதை பேசி முடிச்சா நல்லதுன்னு தான் படுது என்ன நீ இப்ப மட்டும் என்னமா ஏ ராமோ
பாபு கல்யாணம் விஷயத்துல பேச முடி. நோ 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 எனக்கு இப்ப எதுக்கு பா கல்யாணம் எல்லாம் பிஏ பாஸ் ஆனதான். அண்ணா பாஸ் ஆனதா கல்யாணம்னு கண்டிஷன் மட்டும் போடாத. அப்புறம் ஃபெயில் ஆயிட்டேனா கடச்சிருக்கிற ஒரே ஒரு பொண்ணு கை விட்டு போய்டும். அப்பா நான் எப்ப கல்யாணம் செய்துக்கிறது எனக்கு தெரியும். அடச்சி சின்ன பையனா பெரிய சொல்றது கத்துங்க குயி நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்னடா பாபு ரேடியோ மாட்டேன்னு பிடிவாதம் பண்ற? யாரையா லவ் பண்றேன்னா? அண்ணா நீ காதலிக்கிற பொண்ணு கருப்பா சிகப்பா? நீலம். தயவுசெய்து எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நம்ம அப்பா கிட்ட என்னடா பயம்? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லிட வேண்டியதுதானே? அவர்தான் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் ஆச்சே. எல்லா சமயம் வரும்போது சொல்றேன். எவர்ரா நீ காதலி எனக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனா நீ காதலிக்கிற பொண்ணு அன்னக்காவடியா இருக்க கூடாது. பணக்காரியா ஆஸ்தியோட வந்தா நானே உன் கூட இருந்து இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வைக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். அவ்வளவுதான் ஆள விடுங்க. அப்பா அப்படித்தான் சொல்லுவான். வித்து பிடிப்போம். மாமா சார் சார் யார் அது கத்துறது? ஒண்ணு இல்ல. அந்த வாத்தியார் டீச்சர் மாஸ்டர் யாராவது இருக்காங்களா? அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாரு. என்னங்க உங்களுக்கு வீடு வாசல் கிடையாதா? இதுதான் தொழில? வெரி குட். ஓரளவு கரெக்ட்ங்க. சுமர் எங்க நீங்க இப்படி வீட்லயே அடைஞ்சு கிடக்குறீங்களே, உங்களுக்கு எப்படி பொழுது போகுது? நல்லா கேட்டீங்க. வீட்டு வேலை, தோட்ட வேலை, சமையல் வேலை, அப்புறம் டெய்லரிங், மார்க்கெட்டிங், ரீடிங். மன்னிக்கணும், இத்தனைக்கும் உங்களுக்கு நேரம் பத்தல, அவ்வளவுதானே? பரவாயில்லையே, அரை புத்திசாலியா இருக்கீங்களே. தமாஷா பேசுறீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கணும். ஏன்னா அவன் லைஃபே போர் அடிக்காது. யாரு கண்டா இவங்களுக்கு வீட்ல எக்கச்சக்கமான வேலை, வர்ற வந்தரையில பாதி விடியும் தடுமாறுவான். ஏ மிஸ்டர் இது உங்க சொந்த அனுபவமா? நீங்க அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? அது சரி, இங்க ஃபாரினுக்கே தகராறு. என்ன பத்தி என்ன? ஸ்டூபிட். அப்போ அப்பா வந்தா நான் வந்து போனதா சொல்லுங்க. எதுக்கு நீங்களும் அப்பாவும் ஒரு நாளைக்கு ஆபீஸ் பக்கம் வாங்கினேன், ஒரு சேஞ்ச் கிடைக்கும். அப்பா வந்த உடனே கண்டிப்பா சொல்றேன். நான் வரட்டாலும் அப்பாவை அனுப்பி வைக்கிறேன். சரி வந்துடுறா. ஃபாரின் வரங்க. வீட்டுக்கு வர ஏன் இவ்வளவு நேரம்? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? எனக்கு வேலை போயிடுச்சு. எங்க கம்பெனிக்கு நிறைய கடன் இருந்தது. திடீர்னு இன்னைக்கு கம்பெனியை மூடிட்டாங்க. என்னங்க நீங்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க. இன்னும் யாருமே சாப்பிடாம உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. எனக்கு பசி இல்ல, சாப்பாடு வேண்டாம். அண்ணா இதுக்காக ஏன் இப்படி இடிஞ்சு போய் உட்காரணும்? வேலை போயிட்டாங்க, வாழ்க்கை நடத்த முடியாத, இல்ல வேற வேலை தான் கிடைக்காத. ராம் குடும்பத்தோட நிலைமை உனக்கு தெரியாது. முதல் தேதி பிறந்தா பால்காரன்ல இருந்து வீட்டு கொடக்கூலி வரையில நாம பதில் சொல்லியாக. நீ யாரா? வேற யார எதிர்பார்த்தீங்க? அப்பா வீட்டுல இல்லையா? ஏன் என்னோட பேச பிடிக்கலையா? அப்பா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும்.
நான் கேட்டப்ப மட்டும் பரீட்சை முடிஞ்சு பாஸ் ஆன பிறகு தான் கல்யாணம் சொன்னீங்களே. உட்காருங்க, அப்பா குடிச்சிட்டு இருக்காங்க. ராதா, நீங்க பேசும்போது நான் இங்க இருக்க கூடாது. பாபுவா? பாப்பா? ஏன்ப்பா இனி காலையில டியூஷன் சொல்லிக்க வரல? ஏதாவது வேலையா? இல்ல சார், இனிமே நான் டியூஷனுக்கே வர முடியாத நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன் பாபு? வந்து காரணம் எனக்கு தெரியும்ப்பா. உன்னால டியூஷன் ஃபீஸ் கொடுக்க முடியலன்னா அதுக்காக கவலைப்படாது. பணம் கொடுக்காமலேயே நீ என்கிட்ட பாடம் சொல்லிக்கணும். உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி சார். ஆனா நான் காலேஜில இருந்து நின்றுட போறேன். நிஜமாவா? ஆமா சார், எங்க அண்ணனுக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு. ஆகினால குடும்பத்துக்கு என்னால எந்த செலவும் ஏற்படக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். படிப்பை நிறுத்திட்டு நீ என்ன செய்ய போற? ஏதாவது வேலை தேடப்படும் சார். தம்பி, காலேஜ் படிப்பை நிறுத்துறது அவ்வளவா நல்லதில்லைன்னு தோணுது. எதையும் அவசரப்பட்டு முடிவு செய்யாது. இல்ல சார், நிறைய யோசனை செய்து எங்க குடும்பத்தோட நிலைமை ஒருத்தருக்கும் தெரியாது. யாராவது உழைச்சாதான் எங்க வீட்டுல சாப்பாட்டுக்கே வழி. சச்சி, அப்படி எல்லாம் சொல்லாதேப்பா. கடவுள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். உனக்கு எப்போ என்ன உதவி தேவையானாலும் பூச்சம் இல்லாம என்ன வந்து கேடு. நான் என்னாலான எதையும் செய்ய தயாரா இருக்கேன் சார். என்னால மறக்க முடியாது ராதா. ராமு, ராமு, காலையில வாக்கிங் போயிருந்தப்போ பழைய சிநேகிதன் சொக்கரிங்கிறவன சந்திச்சேன். அவன் ஏதோ கிளாஸ் ஃபேக்டரி வச்சிருக்கானா? அங்க ஒரு வேலை காலி இருக்குதான், உன்னை பத்தி சொன்னேன், வர சொல்லுங்க, வேலை தர்றேன்னு சொன்னான். போறியா? சம்பளம் எவ்வளவுப்பா கிடைக்கும்? ஆரம்பத்துல 150 ரூபாய் கிடைக்கும், போக போக உயரலாம். வேண்டாம்ப்பா, அந்த வேலை எனக்கு வேண்டவே வேண்டாம். என்னடா அப்படி சொல்றேன்? சும்மா இருக்கிறத விட ஏதாவது வேலைக்கு போனாதான் அங்க வருவோம். 500 ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு கேவலம் இன்னைக்கு இந்த 150 ரூபாய் உத்தியோகத்துக்கு போச்சு. அதை விட நான் பட்னி கிடக்க தயார். என்ன, ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை ஒத்துக்கத்துல தப்பு இல்லையாண்ணா. லட்சுமி, நீ எனக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? இல்லண்ணா, நான் அப்படி நினைச்சு சொல்லல. ராமு, நம்ம குடும்பத்தோட நிலைமையை யோசனை செய்தான்னு அப்படி சொல்லி இருக்கு. உட்கார்ந்து சாப்பிட நமக்கு என்ன பேங்க்ல பணம் இருக்கா இல்ல பரம்பரை சொத்து இருக்கா? ஒரு நாள் உழைக்கலன்னா சோத்துக்கே தாளம் போடணும். நம்ம தலையெழுத்து அப்படி இருந்தா சோத்துக்கு தாளம் தான் போடணும். அதுக்கு நான் மட்டுமா பொறுப்பு? பட்னி கிடக்க நாங்க யாரும் பயப்படலண்ணா. ஆனா கடங்காரங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்தான். ஏன், நீ போட்டிருக்கிற நகையெல்லாம் கழித்து கொடுத்தா ஒரு மாசம் கடன் தீருமே. அடுத்த மாச கடனை அண்ணி தீப்பாங்களா? லட்சுமி, அதிக பிரச்சனை. அண்ணனை எழுத்தா பேச, அண்ணனை எழுத்தா பேச. இனிமே அப்படி பேச மாட்டேன், இனிமே பேச மாட்டேன். வீட்டுல வசதி குறையலாம், குடும்பத்துல தர்தனை ஏற்படலாம். அதுக்கா பெரியவங்க கிட்ட இருக்கிற மரியாதை கூட வா குறையணும். அண்ணா, நீ யாருக்காகவும் பார்க்க வேண்டியதில்லை. உன் மனசுக்கு திருப்தியா எப்ப வேலை கிடைக்குதோ அப்ப நீ வேலையில சேர்ந்தா போதும். நல்ல யோசனைடா. உன் காலேஜ் சம்பளம் பரீட்சை பண்ணலாம் எப்படி கட்ட போறேன்? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நான் இன்னில இருந்து காலேஜுக்கு போக போறது. மேற்கொண்டு படிக்க போறது, பரீட்சை எழுத போறது. அப்படின்னு என்ன செய்ய போறேன்? நீங்க சொன்ன அந்த வேலையை நான் ஒத்துக்க போறேன். பாபு, அண்ணா, இத்தனை நாளா இவ்வளவு பெரிய குடும்பத்தை நீ சுமந்துகிட்டு இருந்த, இனிமே நான் சுமக்கிறேன். ஏ பாபு, இந்த 3 மாசம் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணா பிஏங்கிற பட்டம் கிடைக்கும், அதனால கௌரவம் கிடைக்கும். அதுக்குள்ள அவசரப்பட்டு படிப்பை நிறுத்துறேங்கிறேன். கௌரவத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தா வீட்டுல அடுப்பு எரிய வேண்டாம், கால் வைத்து கஞ்சியாவது குடிச்சு எல்லாரும் உயிரோடு இருக்க வேண்டாம். அப்பா, எனக்கு படிப்பும் வேண்டாம், பட்டமும் வேண்டாம், அதுக்காக யாரும் வருத்தப்படவும் வேண்டாம். பாபு, என்ன ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டியா? கை நிறைய சம்பாதிச்சோம், இன்னைக்கு இந்த சின்ன வேலையை ஒத்துக்க என் மனசாட்சி இடம் கொடுக்கல. அதனால உன் படிப்பு பாழாகுதேன்னு நினைக்கிறப்போ அண்ணா,
நான் இவ்வளவு தூரம் படிச்சதே உன்னுடைய ஆதரவுனால நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எனக்கு ஒரு குறைவும் இல்லாம எனக்காக எவ்வளவோ பணத்தை தாராளமா செலவு செய்து அதுக்கெல்லாம் நன்றி செலுத்த எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்குதுன்னு நான் பெருமைப்படுறேன் தவிர வருத்தப்படலைன்னா பாபு நான் ஒன்னு மட்டும் சொல்ல விரும்புறேன் நமக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டாலும் நமக்குள்ள இருக்கிற அன்போ பாசமோ மாறுபடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் வறுமையிலேயே சந்தோஷமா வாழ்ந்து காட்டினாதான் நமக்கெல்லாம் மதிப்பு லக்ஷ்மி நீ உள்ள போய் சீட்டு கட்ட எடுத்துட்டு அப்பா வாங்கப்பா எழுந்துருங்கப்பா வாண்ணா கொஞ்ச நேரம் விளையாடு பாபு வந்துட்டானே என்ன சம்பளம் வாங்கிட்டு வந்தியா முதல் மாச சம்பளம் பாபு வீட்டை நிர்வாகம் பண்ற உங்க அண்ணி அவங்கிட்ட கொடு அண்ணி அண்ணி இந்தாங்க அண்ணி என் சம்பளம் இவ்வளவு நாளா கை நிறைய வாங்கி கௌரவமா குடும்பத்தை நடத்திட்டு வந்தீங்க இந்த 150 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல பாபு வருமானத்துக்கு தகுந்தா போல வாழ்க்கை வசதிகளை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா தானா சரியா போயிடும் லக்ஷ்மி லக்ஷ்மி இந்தம்மா உன் கை செலவு வேண்டாங்க இனிமே நான் அனாவசிய செலவெல்லாம் குறைச்சிட போறேன் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம் உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம் விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம் மனம் மனம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் குணம் குணம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாடை போல தன்னை தந்து தியாகியாகலாம் உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம்
ஸ்ரீ வி சந்திரசேகரன் ரிட்டையர்ட் ஜெர்னலிஸ்ட். நீ இது வெக்கப்படுற? எனக்கு என்னடி அவசரம்? என்னடி இது? உங்க அவன் வருஷமே உனக்கு கல்யாணம் பண்ணனும் துடியா துடிச்சாரு. ஒருவேளை யாரையாவது காதலிக்கறியா? நீ சும்மா இருக்க மாட்டேப்போ? சொல்லி துளடி. உங்க அப்பா கிட்ட நானே சொல்லி ஏற்பாடு பண்றேன். ஐயே, உன் ஹாஸ்யம் சைக்கல வேற ஏதாவது பேச். என்னமோ உனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சேன். நீ கொடுத்து வச்சத அவ்வளவுதான். ஏய் உஷா, நாம் சந்திச்சு ரொம்ப நாளாச்சுல. நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். பீச்சுக்கு போலாமா? ஓ ஐயே. நீங்க நீங்க தானே மிஸ்டர் வேதாச்சலம்? ஆமா. நமஸ்கார். நமஸ்கார். என் பேர் சந்திரசேகரன். நான் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ். அப்படிங்களா? உங்ககிட்ட ஒரு சுபகாரியத்தை பத்தி பேசலாம்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். வாங்க உட்கார். அம்மா லட்சுமி, ஒரு சேர் கொண்டா. ஆ இருக்கட்டும். ஓகே. உங்க மகன் பாபுவை நான் சந்திச்சிருக்கேன். அப்படிங்களா? அப்புறம் உங்களுக்கு எப்படி? தற்செயலா தான் சந்திச்சேன். காணாம போன பர்ஸை எங்கிட்ட கொடுக்கறதுக்காக என் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தங்கமான இது என் பொண்ணு லட்சுமி. ஓ, படிக்கிறியாம்மா? படிச்சு முடிச்சிட்டேன். சும்மா தான் மிஸ்டர் வேதாச்சலம், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன். 3 லட்சம் ரூபாய் சொத்து. அவளை உங்க மகன் பாபுவுக்கு சம்பந்தம் பேசலாம் தான் நான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ராமு, இவதான் என் மூத்த பையன். இவங்க ரிட்டையர்ட் ஜட்ஜி சந்திரசேகரன். நம்ம பாபுவுக்கு சம்பந்தம் பேச வந்திருக்காங்க. அப்படியா? நீங்க பேப்பர்ல கூட விளம்பரம் கொடுத்துருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. நானே தான் பாருங்களேன், இந்த விளம்பரம் வந்த அன்னைக்கு நாங்களும் பொண்ணு கேட்கலாம்னு பேசிட்டு இருந்திருக்கோம். இதெல்லாம் தெய்வ செயல். ராம காப்பி கூட சொல்லு. இதான் லட்சுமி. நம்ம பாபுக்கு சம்பந்தம் பேச ஜட்ஜ் வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா அண்ணி, சீக்கிரமா ரெண்டு பேரும் காபி போடுங்க. ஐயோ, என்னது? நம்ம வீட்டுல காபி பொடியே இல்லையே. அப்ப நான் பக்கத்து வீட்டு கீதா அக்காட்ட போய் காபி பொடி கடனை வாங்கி வந்துடுறேன். சரி லட்சுமி, வாச பக்கமா போவாதே, தோட்டத்து பக்கமா போ. சுஷிலா, வந்திருக்காரு ரிட்டையர்ட் ஜட்ஜ், ரொம்ப பெரிய மனுஷன். இந்த இடம் நம்ம பாபு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. பாபு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். நம்ம பையன் இருக்காரு, அதிர்ஷ்டக்கார பையன். ஆமா, உங்க மூத்த பையன் கல்யாணம் ஆயிடுச்சுல? ஆயிடுச்சு. எங்க வேலை? ஈசங்க மேல 500 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்தா, இப்ப இல்ல, வேற வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, அண்ணி என்னமா கிடைச்சதா? ஓயே அண்ணி, நீ மத்த வேலை கவனிங்க, நான் காபி போட. லட்சுமி, நீ காபி போட, அப்புறம் கத்துக்கலாம். உங்க அண்ணியை போடட்டும். சுஷிலா, தினம் எதையோ கொடுத்து காப்பியும் எங்களை ஏமாத்துவியே, அது வேணா நெஜ காப்பியை போடு. ஏன்னா இதனால சம்மந்த கிடப்படாது பாரு. போகல. கல்யாண விஷயத்தை அப்படியே விட்டுட்டுமே, என் மகளை நான் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். அவளுக்கு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளைய வீட்டோட வச்சுக்கணுங்கிறது என் ஆசை. அதுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையா? என் பையன் உங்க வீட்டோட இருக்கிறத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா அவனுக்கு அப்புறம் அவன் தங்கையோட கல்யாணத்துக்கு அவன் வருமானத்தை தான் வந்துகிட்டு இருக்கேன். அந்த கவலை ஒன்றும் உங்களுக்கு வேண்டாம். நம்ம சம்பந்தம் ஸ்திரமாச்சுன்னா 20,000 ரூபாய் ரொக்கமா உங்க குடும்பத்துக்கு தரேன். உங்க மூத்த பையனுக்கும் என் செல்வாக்கை உபயோகப்படுத்தி 600 ரூபாய் சம்பளத்துல வேலையும் வாங்கி தரேன். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றத பத்தி ரொம்ப சந்தோஷம். எதுக்கும் தம்பி வந்துடட்டும், அவனே ஒரு வார்த்தை கேட்டு. அவன் என்னடா கேட்கறது? நம்ம சொன்னா வேண்டாம்னு சொல்ல போறான். சுபஸ்தே சீக்கிரம்னு இந்த மாதிரி விஷயங்களை தான் சட்டு விட்டு முடிச்சிடும். காஃபி. தேங்க்ஸ். எனக்கு எல்லாம் தெரியும்மா. நீயும் பாபுவும் ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறதே எனக்கு தெரியும். அது உங்களோட இருக்கிறத விட பெரியவங்களா பார்த்து ஒரு முடிவு பெறணும்னு தான் நான் இப்ப அவனுக்கு வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன். போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். வீட்டை பாத்துக்க. பாருங்க, நான் எப்பவுமே ஓப்பனா பேசுறேன். நான் ஒரு அண்ணக்காவடி, நாம சம்பந்தம் பண்ணிக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம்? நம்ம ரெண்டு பேரும் ஆயுசு பூரா கிருஷ்ணா ராமான்னு கஷ்டப்படும். இந்த பாருங்க, என் பையனுடைய அதிர்ஷ்டம் ஒரு பெரிய இடத்துல பொண்ணு வந்திருக்கு, அதை விட்டுட்டு உங்க வீட்டையே சம்பந்தம் பண்ணிக்குவேன். அப்படின்னா இதுதான் உங்க கடைசி முடிவா? ஆமான். இனிமே பாபுவோட கல்யாண பேச்சை பேசிக்கிட்டு தயவு செய்து இந்த பக்கம் வராது. நான் வரேன் சார். எங்க அப்பா, நம்ம கல்யாண விஷயமா சம்பந்தம் பேசு. உங்க வீட்டுக்கு போனார். நிஜமாவா? ஆனா உங்க வீட்டுல உங்களுக்கு எங்கேயும் பணக்கார இடத்துல பெண் பார்த்தாச்சுன்னு சொல்லி எங்க அப்பா அவமானப்படுத்த அனுப்பிட்டாங்க. என்ன, என் சம்மதம் இல்லாம என் கல்யாணத்துக்கே ஏற்பாடு செய்யறாங்களா? இது நடக்காது ராதா, நடக்கவே நடக்காது. பாபு, என்னை கைவிட மாட்டீங்களே? அர்த்தம் இல்லாத எண்ணங்களினால நீ குழப்ப முடியாது. இது விஷயமா நானே எங்க அப்பா கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரேன். பாபு, நான் வரேன் ராதா. அப்பா, ரத்னவேலு வாத்தியார் இங்க வந்தாரா? வந்தாரு. அதுக்கு என்ன? எதுக்காக வந்தாரு? என்ன கேட்டார்? பைத்தியகாரத்தனமா தம் பொண்ணுக்கு ஒன்னு சம்பந்தம் பேச வந்தாரு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க?
தயவு செய்து அந்த பேச்சை பேசிக்கிட்டு இங்க வராதீங்க, வெளியே போயிடுங்கன்னு சொல்லிவிட்டேன். ஏன் அப்படி சொன்னீங்க? என்னடா அது, அந்த சம்பந்தத்தை எனக்கு இஷ்டம் இல்ல, அதுக்கு அப்படி சொன்னேன். அதனால என்ன? ஒருவேளை எனக்கு இஷ்டம் இருந்தா? ஏன்பா பதறீங்க? இதெல்லாம் சாதாரணமா எதிர்பார்த்த விஷயம் தானே. குடும்பத்துல கொஞ்சமாவது அக்கறையும் பொறுப்பு இருந்தா அவன் இப்படி பேசுவானா? அண்ணா, நான் தவறா எதையும் பேசல. என் மனசுல இருக்கிற எண்ணத்தை உங்ககிட்ட சொல்லிடுறது நல்லதுன்னு நினைச்சுதான் சொன்னேன். அப்படின்னா உன் கல்யாண விஷயத்துல நாங்களாம் தலையிட கூடாதுன்னு சொல்றியா? நான் அப்படி சொன்னேனா? என் கல்யாண விஷயமா? என் அபிப்பிராயத்தை சொல்ல எனக்கு கொஞ்சம் உரிமை கொடுங்கன்னு தான் கேட்கறேன். நீ என்ன சொல்ல போற? அந்த பொண்ணை மனப்பூர்வமா காதலிக்கிறேன், அவளையே தான் கல்யாணம் செய்துக்க போறேன்னு சொல்ல போறேன். அதானே பாபு, காதல் கீதல் பேசுறதுலாம் கதைக்கு வரவாதரா. நான் சொல்றதை கேளுடா. ஒரு கௌரவமான குடும்பத்தை சம்பந்தம் பேசியிருக்கேன். அந்த இடத்துல கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நீயும் சுகப்படுவேன், அதனால நம்ம குடும்பமும் க்ஷேமப்படும். என்ன மன்னிச்சிருங்கப்பா, நம்ம குடும்பத்தினுடைய க்ஷேமத்துக்காக நான் வேற எதை வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கிறேன். அப்படின்னு என் வார்த்தைக்கு நீ மதிப்பு தர மாட்டியா? தயவு செய்து என்ன வறுப்பு தாதீங்கப்பா, அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில பதில் சொல்லி முடிச்சுதான். அவன் ஏன் பயப்படணும்? யாருக்கு மரியாதை கொடுக்கணும்? இன்னைக்கு அவன் சம்பாதிக்கிறான், அவன் அண்டி அவன் இடத்துல நாம வாழ்றோம். அவன் போடுற சோத்தை தின்னுட்டு நாம எல்லாம் பேசாம கிடக்க வேண்டியதானே? அண்ணா, இப்படி எல்லாம் பேசி என்ன சித்திரவதை செய்யாதீங்க. தவறி போய் கூட நான் அந்த மாதிரி கற்பனை செய்ததில்லை. அண்ணா, நான் சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிறகு நீ எதையோ மனசுல நினைச்சுக்கிட்டு என்னை விட்டு விலகி ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கேங்கிறத நான் இன்னைக்கு தான் உணர்றேன். பாபு, உன்னை விட்டு நான் விலகி போகலடா. நம்ம குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தது, இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு நினைச்சு பாக்குறப்ப தெம்பாவும் உற்சாகமாவும் என்னால இருக்க முடியலடா. வேதனையை சுமந்துகிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் ஒட்டி பழக முடியல. இதோ பார், இவளை பார். இவ சந்தோஷமா இருந்து எத்தனை நாள் ஆச்சு, அவளையே கேளு. இந்த வயசுல அவ ஏண்டா இப்படி கழகத்து இருக்கணும்? இந்த குடும்பத்துல சிரிப்பு சத்தம் கேட்டு எவ்வளவு மாசம் ஆச்சுன்னு உனக்கே தெரியுமேடா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வருமேடா, வருமே. அண்ணா, அப்பா பேசிருக்கிற இடத்துல கல்யாணம் செய்திக்க சம்மதம் நீ ஒரு வார்த்தை சொன்ன நம்ம தரித்திரத்துக்கு எல்லாம் விடுவு ஏற்படுவோம். விடுவு ஏற்படுவோம். ஆமாண்டா, ஒரே பொண்ணு, 3 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கு. ரொக்கமா நம்ம குடும்பத்துக்கு 20,000 ரூபாய் தர்றேங்கிறாரு. உங்க அண்ணனுக்கு 600 ரூபாய் சம்பளத்துல வேலை பார்த்து வைக்கிறேங்கிறாரு. நல்லா யோசனை பண்ணி சொல்லு. ஏன் அவரை எல்லாருமா சேர்ந்து வரப்பட்டுறீங்க? மத்தவங்களுக்காக விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்தை ஏன் அவர் செய்துக்கணும்? எனக்காக அவன் ஒண்ணும் செய்ய வேண்டாம். இந்த நிமிஷமே உன்னை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருத்தையா? வயசு வந்த தங்க ஒருத்தி இருக்கா, அவளுக்கு கல்யாணம் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னு அவன் உணர்ந்தா போதும். அண்ணா, என்னை பத்தி யாரு கவலைப்பட வேண்டாம். ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துல எனக்கு இடம் கிடைக்காமல போயிடும். ஐயோ, எல்லாருமா சேர்ந்து என்னை ஏன் இப்படி துன்புறுத்துறீங்க? இனிமே உன்னை யாரும் துன்புறுத்த மாட்டாங்க, பயப்படாத. சுசிலா, போய் நம்ம துணிமணி எல்லாம் எடுத்துக்க. போய் எடுத்துக்க போ. இனிமே ஒரு நிமிஷம் கூட அவன் தாவில வாடக்கூடாது. அண்ணா, என்ன இது? நீ எப்படி இந்த வீட்டை விட்டு போறோம்? சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அண்ணனை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கிற பழி சொல்ல எனக்கு நீ எப்படி ஏற்படுத்தலாம்? முடியாதுன்னா நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. நல்லா இருக்கிற குடும்பம் செதறி போச்சுன்னு 4 பேர் சொல்லி சிரிக்கிற நிலைமையை நீ ஏற்படுத்த கூடாது. அப்படி நீ மானத்துக்கு பயப்படுறவனா இருந்திருந்தா பெரியவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு பெத்தவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்திருப்பியே. இதோ பாரு பாபு, நானும் உன்ன போல சுயநலத்தோட வாழ்ந்திருந்தா நீ இந்த படிப்பு படிச்சிருக்க மாட்டேன், கஷ்டம் தெரியாம வளர்ந்திருக்க மாட்டேன், நான் இந்த கந்தல் உடையோட கௌரவத்தை இழந்திருக்க மாட்டேன். குடும்பம் குடும்பம் எல்லாம் உங்களுக்கே செலவு செய்தேன். இன்னைக்கு உன் கையை எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிறேன். நன்றி மறக்கிறதா நியாயம்னா வயசப்படியே செய். அண்ணா, அண்ணா, என்ன மன்னிச்சிடுனா? இனிமே உன் வார்த்தையை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன்னா எதுவும் செய்ய மாட்டேன். இது உறுதி. நீங்க ஏற்பாடு செய்திருக்கிற பெண்ணையே நான் கல்யாணம் செய்திருக்கிறேன். பெரியவருக்கு நமஸ்காரம் பண்ணுமா? இருக்கு சுமங்கிரியா, இது நல்லா நல்லா நல்லா. என்ன படிச்சிருக்கு சொன்னீங்க? இன்டர்மீடியட் வரலும் படிச்சிருக்கோம். அப்போ மிஸ்டர் வேதாச்சலம், மேற்கொண்டு நம்ம தாம்பூலம் மாத்திக்க வேண்டியதானே? என்ன நலம்? பெரியவங்க நீங்க பார்த்து செஞ்சாலும் சரிதான். எதுக்கும் ஒரு நிமிஷம் அப்படி வரீங்களா? மிஸ்டர் வேதாச்சலம், தாம்பூலம் மாத்திக்கிறதுக்கு முன்ன உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். பின்னாடி நமக்குள்ள மனசு கஷ்டம் ஏற்படாம எதையும் வெளிப்படையா பேசிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாளா என் பெண்ணுக்கு வலிப்பு மாதிரி வர வழக்கம்.
பெரிய டாக்டர்ங்களை கட்ட பயம் இல்லங்கறாங்க இத உங்ககிட்ட மறக்க நான் விரும்பறேன் மிஸ்டர் சந்திரசேகரன் உங்க நேர்மைய நான் பாராட்டுறேன் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது கல்யாணமானா எல்லாம் சரியா போயிடுது அப்ப முகூர்த்தம் குறித்து உங்களுக்கு தகவல் அனுப்பலாம்ல தேச ஆனந்தம் நாளைக்கே உங்க பேருக்கு 2000 ரூபாய்க்கு செக் அனுப்பி வைக்கிறேன் பாக்கி தொகை முகூர்த்த நாள் அன்னைக்கு கொடுங்க அதான் உங்க சௌரியம் போல செய்யுங்க அப்ப வாங்க பலாரம் ஏண்டி உஷா நிச்சயதார்த்தம்லாம் நல்லா நடந்ததா மாப்பிள்ள உனக்கு ஏதாவது தூது அனுப்பியிருக்காரா எங்கிட்ட உனக்கு என்னடி வெக்கம் அதானே ஏண்டி மாப்பிள்ளை பாத்திருக்கா நீ ஒரே ஒரு தரம் அப்பாவை பார்க்க வந்தப்ப பார்த்தேன் அவர் உயரமா குள்ளமா அவரை பார்த்தேப்பா எஸ்எல்சியா பிஏவா இப்ப நான் எதுக்கு பதில் சொல்றது நாலு கேள்வி தானே கேட்டோம் இல்ல 40 கேள்வி பாக்கி இருக்கேன் அது மட்டும் இல்ல அவருடைய ஹைட் வெயிட் பர்சனாலிட்டி இதை பத்தி குறிப்புகள் தேவை அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு இல்ல அவர் உனக்கு ஏத்தவரானு நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா போடி என்ன தவறு செஞ்சிட்டீங்க பயங்கரமான தவறு செய்துட்டேன் ராதா
உன்னை மறந்து உன் பவித்திரமான காதலை மறந்து நான் இன்னொருத்தி மணக்க சம்மதம் கொடுத்துட்டேன். ராதா 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 வறுமையில வாடிக்கிட்டு இருக்கிற எங்க குடும்பம் வசதியோட இருக்கு. நான் அந்த தியாகத்தை செய்ய வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டது. இது தியாகம் அல்ல, உங்களே நம்பிட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கு நீங்க செய்த துரோகம். ராதா என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க, மோசம் செஞ்சிட்டீங்க. ராதா இத்தனை நாள் உங்களோட நெருங்கி பழகி உங்க மேல அன்பு வச்சு உங்களையே காதலிச்சதுக்கு நான் ரொம்ப வெட்கப்படுறேன். இனி அந்த பேர் சொல்ல உங்களுக்கு உரிமை இல்ல, யோகியம் இல்ல. ராதா இந்த கல்யாண பத்திரிகையை உங்ககிட்ட நேர்ல கொடுத்துட்டு போனோம். உஷா வந்திருந்தாமா, மாப்பிள யார் தெரியுமா? பாபுமா, பாபு. எல்லாம் பிரமாதமா இருக்கே. பின்ன ராமன் நான் கூட போய் நானே செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வரேன். அண்ணி இது பாத்தீங்களா, இந்த படம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா மாமாவுக்கு வேஷ்டி வாங்கிட்டு வரலையா? வாங்காம இருப்பனா? அப்பா இதோ உங்களுக்கு ஜரிக வேஷ்டி. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன பத்தி என்னம்மா, நான் வயசானவன் சின்ன ஜெரிசிங்க, உங்களுக்கு திருப்தின்னா எனக்கு அதுவே போதும். அப்பா அவங்க கொடுத்த படத்திலேயே மிச்சம் பிடிச்சு பெண்ணுக்கு நம்ம வீட்டு நகையா இருக்கட்டும்னு இந்த நெக்லஸ் வாங்கிட்டு வந்தேன். ராமன் உன் செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குடா. அண்ணா அண்ணா அத கொஞ்சம் இப்படி கூட, நான் போய் பாபு அண்ணாட்ட காட்டிட்டு வரேன். சுசிலா கல்யாணத்துக்காக நேர போய் கூப்பிட வேண்டியவங்க எல்லாம் இன்னைக்கே போய் பாத்துறணும், அப்புறம் நமக்கு நேரம் கிடைக்காது. ஆமாண்டா. அண்ணா கல்யாண பொண்ணுக்காக இந்த நெக்லஸ் வாங்கிருக்கோம், நல்லா இருக்கான்னு பாரு. நல்லா இருக்கு. உடனே திரும்பி போக வேண்டிய நிலைமை இருக்கு. உங்ககிட்ட இந்த பரிசு நேரடியா கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன இப்பவே போறியா? என்னடி இது, என்ன வாழ்த்தாம போற? இதோ இப்பவே வாழ்த்துறேன் உஷா. நீ ரொம்ப பாக்கியசாலி, உனக்கு கணவரா வரப்போறவர் ரொம்ப நல்லவர். ஆகையினால் உன் குடும்ப வாழ்க்கை இன்பமா இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். ராதா. என்ன ராதா இது, ஏன் அழற? ராதா ஏன் சொல்லக்கூடாதா? ஒண்ணுமில்ல உஷா,
वाले इन कई ओपड़ विटे
அவர் காட்டும் எந்த முடிவையும் சிறந்த முடிவாக ஏற்றுக்கொள்ள நான் தீர்மானித்து விட்டேன். ராதா, நீ என் மீது கொண்ட காதல், அன்பு, ஆசை அத்தனை நீங்களே அழித்து விட்டீர்கள். நான் உங்கள் உடமை அல்ல. என்னை பார்க்க நீங்கள் வர வேண்டாம். ராதா, போய்விடுங்கள். தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள். நீ திடீர்னு சம்மதம் கொடுத்துட்டு வந்துட்டா இப்ப கல்யாணத்துக்கு செலவு செய்யற நிலைமை நிலைமை இருக்கான். அதுக்காக வயசு வந்த பெண்ணை எவ்வளவு நாள் தான் வீட்லயே வச்சுட்டு இருக்கிறது? பெண்ணை கொடுத்தா போதும், செலவெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம் சொன்னாங்க. சரின்னு சம்மதம் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்ன எல்லாம் நாமளே பேசி முடிவு பண்ண போதுமா? லட்சுமி ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம். அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வேணும்னா நீ கேளு. என்ன பையன் என்ன செய்துட்டு இருக்கான்? நிறைய நிலம் இருக்கு, விவசாயத்தை பாத்துக்கிட்டு கிராமத்திலே இருக்கான். டேய், இந்த கல்யாணமாவது ஒழுங்கா முடிச்சிட்டா நீயே அவங்கள நேர்ல கண்டு பேசி சட்டு போட்டு முடி. பாபு, நான் மேற்கொண்டு ஏற்பாடெல்லாம் செய்யலாம் இல்லையா? பெரியவங்க நீங்கள்லாம் இருக்கும்போது நான் என்னன்னா? சம்பாதிக்கிறவன் நீ ஆச்சப்பா, அதுக்காக கேட்டேன். அண்ணா, நமக்குள்ள எதுக்கு இந்த வேறுபாடு? நம்ம வீட்டுல ஒரு சுபகாரியம் நடந்தா குடும்பமே க்ஷேமம் போடும் நான் நினைக்கிறேங்க. தலை எடுத்து இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி சரி, வா சாப்பாடு போடு, நான் வெளியே போகணும். என்னம்மா? இந்த கல்யாணத்தை நான் செய்துகிட்டு தான் ஆகணுமா? என்னம்மா அது, அர்த்தம் இல்லாம பேசுற? இல்லண்ணா, இந்த வீட்ல நான் எதையும் மறைக்காம மனம் விட்டு உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். நீ என்ன சொல்ல நினைக்கிற? அண்ணா, உன்னுடைய வசதி எல்லாம் குறைச்சுக்கிட்டு நீ எங்களுக்காக எவ்வளவோ செய்யற, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இந்த குடும்பத்தையே காப்பாத்துற. இந்த நிலைமையில் நான் ஒருத்தர் கல்யாணம் செய்துகிட்டு புருஷனோட போறதுதான் நியாயம். அதனால உன் பாரமும் ஓரளவுக்கு குறையலாம். ஆனா என்ன லட்சுமி, ஏன் தயங்குற? இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டமே இல்லைன்னா? இத பாரு லட்சுமி, உன்னை பாக்குறதுக்காக அவங்க எல்லாம் வரப்போறாங்க. நீ மாப்பிள்ளைய பாரு, பிடிக்கலன்னா வேண்டாம்னு சொல்லிடு. உன்னை யாரும் வற்புறுத்த போறதில்ல. பெண் பார்க்க அவங்க வர வேண்டிய அவசியமே இல்லைன்னு எனக்கு தோணுதுண்ணா. நீ சொல்றது எனக்கு விளங்கலையம்மா. அண்ணா, நான் சொன்னா கோச்சுக்க மாட்டியே? நான் எதுக்காக கோச்சுக்கணும் சொல்லு. வந்து சொல்லம்மா. உங்க சிநேகித சுந்தரத்தை அவர் என்ன விரும்புறாருன்னா? அண்ணா, நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடு. என் மனசுல இருந்தத சொன்னேன். பிறகு நீ பார்த்து எந்த முடிவு செஞ்சாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். லக்ஷ்மி, நல்ல வேலை இப்போ அது சொன்னி. இது பாரு, நான் உடனே சுந்தரத்தை பார்த்து இது விஷயமா பேசுறேன். நீ கவலைப்படாது சுந்தரம். நான் லட்சுமியோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். உங்க கல்யாணம் உடனடியா நடக்கலைன்னா எங்க குடும்பத்துல பல சிக்கல்கள் ஏற்படும், யாருக்கும் நிம்மதியே இருக்காது. அதனால நீ எந்த தடங்களும் சொல்லக்கூடாதப்பா. பாபு, நான் மாத்தேன்னு சொல்லல, எனக்கும் வேலை ஒன்றும் கிடைக்கல. என்னை காப்பாத்துக்கிறதே எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த நிலைமையில கல்யாணத்தையும் செய்துக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்த போறேன்னு தான் பாக்குறேன். அதனால எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை தள்ளி வச்சா என்ன? உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் சுந்தரம். உனக்கு நல்ல காலம் வர்ற வரைக்கும் நீ எங்க வீட்லயே இருக்கலாம். பாபு, எங்கிட்ட உனக்கு எதுக்கு கூச்சம்? இத பாரு, இன்னில இருந்து எங்க குடும்பத்துல நீ ஒருத்த போதுமா? வாடுவது கண்டு வாடியது வண்டு, கோடி விழிப்பட்டு வாடுவது கண்டு வாடியது வண்டு. Thank you.
கருணை என்றே நான் இருக்கும் போது என்னுரிமை என்றே நான் இருக்கும் போது தென்றல் வந்து உன்னை தீண்டியது என்ன மாம்பழத்து வந்து வாசமலர்த்தெண்டு யார் வரவை கண்டு பாடியது இன்று மெல்ல ஆடை தொடுவாள சொன்னபடி கேட்டு என்ன செய்ய வேண்டும் கன்னியுனை எந்தன் கைத்திரையில் வைப்பேன் கன்னியுனை எந்தன் கைத்திரையில் வைப்பேன் மாம்பழத்து வந்து வாசமலக்கெண்டு யாவரவை கண்டு பாடியது இன்று யாவரவை கண்டு பாடியது இன்று நான் வரக்கூடாதா அப்பாவை பார்க்க வந்தீர்களா உன்னை பார்க்கத்தான் வந்தேன் ராதா என்னை எதற்காக பார்க்க வேண்டும் ராதா நான் துன்பங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இன்னல்களுக்கிடையே தவித்துக் கொண்டிருக்கிறேன் நீயும் என்னை வெறுத்தா இந்த உலகத்தில் நான் அனாதியாகி விடுவேன் ராதா அனாதியாகி விடுவேன் பாபு நான் உங்களை வெறுக்கவில்லை ஆனால் விதி உங்களுக்கும் எனக்கும் நடுவே ஒரு பயங்கர பிளவை ஏற்படுத்தி விட்டது இல்லை ராதா மறுபடியும் நீயும் நானும் ஒன்று சேர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்களுக்கு இருக்கலாம் எனக்கு இல்லை ராதா நடந்ததை நீ மறந்து விட்டால் அல்லது மன்னித்து விட்டால் உன் சஞ்சலம் மறைந்துவிடும் எப்படி மறக்க முடியும் பாபு உங்களை உயிருக்குயிராக காதலித்தேன் என் உள்ளத்தில் வைத்து போற்றினேன் பூஜித்தேன் அத்தனையும் மறந்து நீங்கள் அடுத்தவளை கைப்பிடிக்க துணிந்த போது என் மனதில் ஒரு வடு பதிந்து விட்டது அது இனி ஆறாது பாபு ஆறாது அப்படியானால் நீ என்னை மறக்க முடிவு செய்து விட்டாயா ராதா மறந்துவிடும் சக்தியை கடவுள் எனக்கு கொடுத்திருந்தால் இந்நேரம் என் வாழ்க்கை பாதையே மாறியிருக்கும் ராதா ஒரு சிறு தீப்பொறி என் நெஞ்சையே அடியோடு சுட்டெரித்து மாறாத வைராக்கியத்தை என்னுள் ஏற்படுத்தி விட்டது பெண்மைக்குள் மறைந்து கிடக்கும் பேதமை என்னை ஆட்கொண்டு விட்டது பாபு எது தவறு எது சரி என்று ஆராய்ந்து பார்க்கும் தன்மையே என்னிடமிருந்து பறி போய்விட்டது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி மனதால் கூட உங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டேன் என் நெஞ்சில் உங்களுக்கு இடமளித்தேன் அதே நிலவோடுதான் நான் இருப்பேன் ராதா உன் வீட்டின் கதவுகளை நீ சுலபமாக மூடிவிட்டாய் ஆனால் உன் இதே கதவுகள் எனக்காக என்றென்றும் திறந்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நான் இப்போது இங்கிருந்து போகிறேன் ஆனால் உன் நெஞ்சிலிருந்தும் நினைவில் இருந்தும் நான் என்றும் போக மாட்டேன் ராதா போகவே மாட்டேன் எனக்கு கூடவா ஒரு பொண்ணு உறவத்துல பிறந்திருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடிச்சு புரண்டுட்டு ஊர்ல போய் உடறேன் என்னாச்சு தெரியுமா எங்க மாமன் ரெண்டாம் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போனா தனியா போவானே வெத்தலை பாக்கத்துக்கு தூக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் தேவையாச்சு அப்படின்னு
மாமா கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது அதெல்லாம் எதுக்குப்பா வேண்டாம் என்ன மாமா முதல் தடவை ஆபீஸ்க்கு வரீங்க அதானே அதனால என்னப்பா பரவாயில்லை விட்டன் நீ இந்த ஆபீஸ்ல வேலை இல்ல சார் ஆனா பிசினஸ் கன்சல்டன்ட் அதாவது வியாபார சம்பந்தமா ஆலோசனைகளை அள்ளி தெளிச்சிட்டே இருக்கறேன் நல்ல ஆளு பாரு உன்கிட்ட தான் தனியா பேசணும்னு வந்தேன் விட்டன் ஓஹோ தனியா பேசணும்னு சொன்னார்ல ஐ அம் சாரி சார் நான் வரேன்பா வரேன் சார் ஹலோ நான் கேட்க போறது நீ தப்பா எடுத்துக்க கூடாது என்ன மாமா சொல்லுங்க ஒண்ணும் இல்ல நானும் ரொம்ப யோசனை பண்ணி தான் உன்னை கேட்கணும்னு முடிவு பண்ணினேன் என்ன சொல்றீங்க மாமா பாலு நீ நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ளே ரொம்ப வசதியானவன் பல பேர் உனக்கு பெண் கொடுக்க காத்துட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் என் அந்தஸ்தியும் மறந்து நானும் உன் சொந்தக்காரங்கிற உரிமையோட கேட்கறேன் என் பெண் ராதாவை உனக்கு கல்யாணம் செய்து கொடுக்கணும்னு என் ஆசை மாமா இது என் அதிர்ஷ்டம்னு தான் நினைக்கிறேன் உங்க மகளை கல்யாணம் செய்துக்கிறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது பாலு இவ்வளவு சுலபமா என் ஆசை நிறைவேறும்னு நான் நினைக்கவே இல்லை மாமா ஒரு விஷயம் எல்லா விவரத்தையும் அப்பாவுக்கு எழுதுறேன் அவர் சம்மதம் கிடைச்சதும் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் ஆனா ஒரு விஷயம் இதை முடிவு பண்ற வரைக்கும் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம் என்ன நீ ஏழை வீட்டுல சம்பந்தம் செய்யறது பிடிக்காம யாராவது இதை கலைக்க முயற்சி செய்வாங்க மாமா நான் முடிவு செய்தா அதை யாராலையும் மாத்த முடியாது இருந்தாலும் உங்க திருப்திக்காக நான் யாருக்கிட்டையும் சொல்லல சரிதானே மாமா லட்சுமி உன் புருஷன் வீட்டுல இல்லையே இல்லப்பா வெளியில போயிருக்க நில்லுமா நான் கேக்குறேன்னு ஒண்ணும் தப்பா எண்ணிக்காது அவ ஏதாவது வேலைக்கு முயற்சி செய்யறானா ஆமாப்பா எப்படியாவது வேலை தேடிக்கணும்னு அவர் அலையாத இடமே கிடையாது அப்பா ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் என்ன எனக்கு எங்க ஆபீஸ்ல 750 ரூபாய் போனஸ் கொடுக்க போறாங்க நிஜமாவா ஆமாப்பா அந்த பணம் கூட எனக்கு நாளைக்கே கையில கிடைச்சிரும் அண்ணா கங்கிராச்சுலேஷன்ஸ் ராமு ராமு இங்க வா என்னப்பா நம்ம பாபுக்கு அவங்க ஆபீஸ்ல 750 ரூபாய் போனஸ் தர போறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் பாபு அந்த பணத்தை என்னடா பண்ண போற என்னப்பா இது அதுக்கு செலவா இல்ல நம்ம வீட்டுல யாருக்கும் நல்ல துணிமணியே கிடையாது அதுக்காக ஒரு 200 ரூபாயாவது செலவாகும் அப்புறம் அண்ணி குடும்ப செலவுக்காக சில்லற கடன் எல்லாம் வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க அதையெல்லாம் வேற அடைக்கணும் அதற்கு நீ ஆபீஸ்க்கு போறவன் பஸ்ல விசில அலையப்படாது முதல்ல உனக்கு ஒரு சைக்கிளை வாங்கிக்க என்ன பத்தி என்னப்பா அண்ணா அண்ணியோட தங்க வலையில எல்லாம் அடமான வச்சிருக்கிறியே அதெல்லாம் உடனே மீட் ஆகணும்னா நல்ல காலம் வரும்போது மீட்டுக்கலாம் முதல்ல முக்கியமான செலவுகளை கவரி பாபு இதெல்லாம் நடக்காது பேப்பர் பென்சில் எடுத்து வச்சுக்குவோம் என்னென்ன செலவு வருதுன்னு எழுதி பார்த்தேன் அதான்ப்பா சரி லக்ஷ்மி நீ உள்ள போய் காஃபி கொண்டு வா அண்ணி பால் எங்க வச்சிருக்கீங்க உரையில வச்சிருக்க எடுத்துக்காமா லக்ஷ்மி என்ன லக்ஷ்மி வர வர அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல இல்ல அண்ணி கை தவறி உடம்புல பயம் இருந்தா எப்படி கை தவறும் குடும்ப கஷ்டமே உனக்கு தெரியல இருக்கிற மொத்த பாலையும் கொட்டி பாழாக்கிட்டியே அண்ணி உங்க புருஷன் சம்பாதிச்சது எதையும் நான் பாழாக்கல லக்ஷ்மி என்னம்மா இது நான் எதையோ கேட்டா நீ எதையோ சொல்ற நீ கேட்ட அதே வார்த்தையை என்னாலே திருப்பி சொல்ல முடியாது உன் புருஷன் மட்டும் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காரு அண்ணி நீங்க ஒண்ணு அவரை பத்தி பேச வேண்டியது இல்ல நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா தாராளமா சொல்லிடுங்க அதுக்காக வீடை இடிச்சு கட்ட வேண்டும் பெரியவன் அண்ணி அனாவசியமா கோச்சுக்காது லக்ஷ்மி வர வர உனக்கு பெரியவங்கிற மரியாதை இல்லாம போச்சு ஏன்டா இப்படி தலையில கத்துறீங்க என்னமா நடந்தது பால கீழே கொட்டினதுக்கு ஏம்மா இப்படி பாழாக்குறேன்னு கேட்டு உன் புருஷன் ஒண்ணு சம்பாதிக்கலன்னு என்னை தூக்கி எரிஞ்சு பேசிட்டா லக்ஷ்மி நீ இப்படி சொன்னியா அவ சொன்னதுல என்னடா ஆச்சரியம் இருக்கு இத்தனை நாளும் வெளியே பேசினாங்க இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சுசீலா நீ இந்த வீட்டுல யாரையும் அதட்டவோ அதிகாரம் பண்ணவோ உரிமை கிடையாது காரணம் கால் காசு கூட சம்பாதிக்க லாய்க்கலாத நிலைமையில நான் இருக்கேன் அண்ணா என்ன நாய் சின்ன விஷயத்தெல்லாம் ஏன் அப்படி பெருசா எடுத்துக்கிறேன் அண்ணி லக்ஷ்மிக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு செய்து இத்தோட விட்டுடுங்க லக்ஷ்மி நீ உள்ள போ பாபு நீ உள்ள வா Thank you.
ஒண்ணுமில்லை பாபு ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு ஆனா அதுக்கு 1000 ரூபாய் டெபாசிட் கட்டினாதான் அந்த உத்தியோகம் உடனே எனக்கு கிடைக்கும் இந்த சமயத்துல நீ தான் எனக்கு உதவி செய் திடீர்னு 1000 ரூபாய்க்கு நான் என்ன செய்வேன் சுந்தரம் அண்ணா உனக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்குறேன்னு நினைக்காதே உனக்கு தான் 750 ரூபாய் போனஸ் வரப்போதா சொன்னியே அந்த பணத்தை இவருக்கு கொடுத்து உதவி செய்தா நீ எனக்கு இனாமா கூட கொடுக்க வேண்டாம் பாபு கடனா கொடு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துரு ஏன்னா ரொம்ப சிபார்ஸ் பேர்ல இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கு இதையும் மிஸ் பண்ணா அண்ணா நீ எங்களுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்க இந்த ஒரு உதவி செய்துட்டா ஆயுஸ் பூரா நாங்க மறக்கவே மாட்டோம் என் எதிர்காலமே உன் கையில இருக்கு பாபு நீ எப்படியாவது மேனேஜ் பண்ணு ப்ளீஸ் அண்ணா நீ தான் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் கொடுக்கறேன் சுந்தரம் என்ன லட்சுமி பாபு என்ன காணோம் வந்து பாருங்க ஆமா மீதி 250 ரூபாய்க்கு என்ன செய்ய போறீங்க அதுக்கு ஒரு ஸ்நேகிதன் மூலமா ஏற்பாடு பண்ணிருக்கேன் ஏ லட்சுமி பாபு இந்த பணம் எனக்கு கொடுக்கிறதுனால உங்க பெரிய அண்ணாவுக்கு ஏதாவது வருத்தமா இருக்குமா பெரிய அண்ணாவுக்கு மட்டும் என்னங்க எனக்கு கூட ரொம்ப வருத்தமா தான் இருக்கு குடும்பத்துல எவ்வளவோ செலவு இருக்கும்போது நாம இந்த பணத்தை வாங்கிக்கிறோமே நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு இப்படி இருந்தாலும் இந்த பணத்தை நாம திருப்பி கொடுக்க போறமே லட்சுமி எத்தனை நாளைக்கு வேலை இல்லாம உங்க அண்ணனுக்கு சுமையா இருக்க முடியும் இது நல்லா இருக்குமா ஆமா மொத்தம் எவ்வளவு கடன் இருக்கும் சில்லறை சில்லறையா நான் வாங்கிக்கிறது மட்டும் 200 ரூபாய் இருக்குங்க இதோ பாரு சுசிலா தம்பி போனஸ் வாங்கிட்டு வருவான் உடனே மொத்த கடனையும் காலெல்லாம் பாக்கி இல்லாம கொடுத்துரு அப்பதான் நமக்கும் கௌரவமா இருக்கும் சரிங்க பாபு போனஸ் பணம் வாங்கிட்டு வந்துட்டியா பாபு நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் கைமாத்தா வாங்கின கடனை எல்லாம் இன்னைக்கே கொடுத்துற சொல்லி உன் அண்ணிகிட்ட சொல்லியிருக்கேன் என்ன மன்னிச்சிடுங்க உன் உத்தரவு இல்லாம சுந்தரத்துக்கு அந்த பணத்தை கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டேன் மொத்த பணத்தையுமா ஆமாண்ணா அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குதா அதுக்கு டெபாசிட் பணம் கட்டணும் அதனால நீ சம்பாதிச்ச பணம் நான் சொல்ல என்ன இருக்கு உன் இஷ்டம் போல செய் பாபு அதுக்கு இல்லைன்னா இட்ஸ் ஆல் ரைட் என்ன லட்சுமி பெட்டி படிக்கலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன் இல்லை பாபு ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் இடம் பார்த்துருக்கேன் லட்சுமியை கூட்டிக்கிட்டு அங்கேயே போயிடலாம்னு முடிவு செய்துட்டேன் ஏன் சுந்தரம் திடீர்னு வீட்டு விட்டு போனுங்கிற வேற வழி இல்லை பாபு லட்சுமி கூட உங்ககிட்ட பணம் வாங்கின உடனே நாம தனி கொடுத்துன்னு போறது நல்லா இருக்காதுன்னு சொன்னேன் ஆனா எனக்கு தான் இங்க இருக்க வேண்டாம்னு படுது ஏன் யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படி ஒண்ணும் இல்லைண்ணா இந்த வீட்டுல யாரும் சந்தோஷமாவே இல்லை ஒருத்தரோட ஒருத்தர் சரியா பேசுறது கூட இல்ல ஒரே சூன்யமா இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நாங்க தான் நினைக்கிறோம் நாங்க போன பிறகு அமைதி ஏற்படாதானதான் பாக்குறோம் ஒவ்வொரு வேளையும் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது நான் தான் இந்த வீட்டினுடைய நிம்மதியை கெடுத்துக்கணும்னு எனக்கு தோணுது அதுக்காக தான் இந்த முடிவு செய்துட்டேன் சரி சுந்தரம் நீ உன் மனைவியோட தனி கொடுத்துற போறதான் நியாயம் அதை நான் தடுக்க கூடாதான் கொஞ்ச நாளா நம்ம குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காம அனாவசியமா வேதனை வளர்த்துக்கிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருக்கிறது கூட நல்லதாவே இருக்கலாம் லட்சுமி நீ போறத பத்தி அண்ணா அண்ணிக்கிட்ட சொல்லிக்கிட்டியா இல்ல அண்ணா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு தான் சொல்லணும்னு இருந்தேன் அண்ணா எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னம்மா நீ சீக்கிரமா ஒரு கல்யாணம் செய்துக்கிட்டு சந்தோஷமா வாழச நான் பார்க்கணும்னா அதுக்கு நம்மா செய்துக்கிட்டா போச்சு லக்ஷ்மி நான் போய் டாக்ஸி கொண்டு வரேன் நீ போகத்தான் வேணும்னு குடிவாதம் செய்த நான் என்ன செய்ய முடியும் லக்ஷ்மி நான் உன்னை கோபத்துல ஏதாவது சொல்லியிருந்தேன் என்னை மன்னிச்சிடம்மா நீ போற இடத்துல
சீரு சிறப்பமா இருக்கணும் நான் கடவுளை தினம் வேண்டிட்டு இருப்பேன் அண்ணி போயிட்டு வா டாக்ஸி ரெடி போலாமா போயிட்டு வரேன் போயிட்டு வா ரமண்ணா வரே Sorry, sir. I'm not going to come. Sorry, how are you, Mr. Babu? Quite well, sir. Thank you. What happened to you? How are you going to come to my house? I'm going to come. Why don't you come? Why don't you come? Why don't you come? I'm not going to come. Where are you going, Mr. Babu? Office, sir. Come on, I'll drop you. Thank you, sir. I'm going to go. That's why, Mr. Babu. Come on. Come on, come on. Come on, come on. Office is here. I'm going to go. All right. Free are coming to my office. Come on, sir. Thank you. Hey, come on. உனக்கு தெரியாது பாபு எப்படி இருந்தவன் தெரியுமா காலேஜ் டேஸ்ல அவன மாதிரி பிரமாதமா ட்ரெஸ் பண்ணவன கிடையாது எப்பவும் சிரிச்ச முகத்தோட குறும்புத்தனமா இருந்தவன கிடையாதுடா ஆமாடா அப்பெல்லாம் மத்தியான டிஃபன் அவன்தான் டெய்லி எனக்கு வாங்கி தருவான் பாவம் குடும்ப பாரத்தை தலையில தூக்கி போட்டுக்கிட்டு கந்தல் சட்டி அதுவுமா ரொம்ப அலங்கோலமாயிட்டான்டா பரிதாபமா இருக்கு ஆமா அவன் குடும்பத்துல வேற யாரும் சம்பாதிக்கலையா இல்லடா அவன் ஒருத்தன் தான் சம்பாதிக்கிற அத்தனையும் வீட்டுக்கு கொடுத்துட்டு டிஃபன் சாப்பிடாம பஸ் கூட சில்லறை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான்டா ஆமா இப்ப அவன் என்ன சம்பளம் வாங்குறான் நூத்தம்பது ரூபாடா உண்டி ஆளுக்கே பத்தாது ஒரு குடும்பத்தை எப்படா காப்பாற்ற முடியும் இதுக்காக அவன் என்ன பண்றான் தெரியுமா ராத்திரியில பிரஸ் அது இதுன்னு பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு ரொம்ப உழைக்கிறான் பாபு மாதிரி குடும்ப பொறுப்புணர்ந்து கஷ்டப்படுறவங்க கொஞ்சம் பேர் தான் விட்டல் அவன் கதையை கேட்கிறப்போ நான் உண்மையிலேயே ஃபீல் பண்றேன் ஏன் விட்டல் ஒன்னு செஞ்சான் என்னடா நம்ம ஆபீஸ்க்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கண்டிப்பா தேவை அந்த உத்தியோகத்தை உன் ஃப்ரெண்டு கொடுத்தான் நிஜமா வா நீ மாத்திரம் அவனுக்கு இந்த உதவி செஞ்ச நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்டா இல்ல உண்மையிலேயே நல்ல பொறுப்புள்ளவனா இருக்கு வேற யாருக்கும் இந்த உத்தியோகத்தை கொடுக்கறத விட நான் பாபுவுக்கே கொடுக்கலாம் முடிவு செஞ்சுட்டேன் சரி குட்ரா ஆமா சம்பளம் என்னடா தருவேன் டு ஸ்டார்ட் வித் 400 ரூபீஸ் 400 ரூபாயா அச்சாண்டா நம்ம பையன் அப்ப நாளைக்கே கூட்டிட்டு வரட்டா ஓ எஸ் வெரி குட் பாபு பாபு வாப்பா விட்டா உட்கார் டேய் கஞ்சி போடுடா கங்கிராஜுலேஷன்ஸ் கங்கிராஜுலேஷன்ஸ் என்னடா அது டேய் ஒரு நல்ல சம்பாதனம் கொடுத்திருக்கடா உனக்கு சாப்பிடுடா சே என்னடா அது கடலை குடிச்சு ஏமாத்துறானு பாக்குறேன் உள்ள போய் கல்கண்டு சக்கரை ஏதாவது எடுத்து வாடா எனக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு காரணமே நீயா தான் நினைக்கிறேன் எங்க குடும்பத்துக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது விட்டல் உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்ப்பா என்னடா வெறும் வாய் வார்த்தையில என்ன ஏமாத்திரான்னு பாக்குறியா அதெல்லாம் நடக்காது முதல் மாசம் சம்பளத்தை வாங்கி பாதாம் அல்வாவோட டிஃபன் வாங்கி கொடுத்து சினிமாக்கு வர கூட்டி போனோம் அதுக்கு என்னப்பா டேய் முன்ன மாதிரி இல்ல இப்ப நான் ரொம்ப பிஸி புரியுதா நாளைக்கு காலையில 10 மணிக்கு பால் ஆபீஸ் கிட்ட வந்து நில்லு நான் உனக்கா காத்துட்டு இருப்பேன் சரி வரேன்டா ஆல் ரைட் ஐ அம் சாரி வரேன் சார் ஐஸ்கிரீம் மேனேஜர் சார் அண்ணா அண்ணா ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் நம்ம பால் ஆபீஸ்ல எனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் உத்தியோகம் கொடுக்கறதா ஒத்துக்கிட்டானா அதை சொல்லத்தானா என் ஃப்ரெண்டு விட்டல் கூட இப்ப வந்துட்டு போறேன் நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஆமா சம்பளம் எவ்வளவுன்னு சொன்னா 400 ரூபாய் தருவானா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைன்னா ஏதோ கடவுள் புண்ணியத்துல தான் எனக்கு இந்த அதிர்ஷ்டம் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் பாபா காலத்துக்கு நீயே சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுன்னு முடிவு பண்ணிருக்கியா என்ன அப்படி கேக்குற வேலை வெட்டி இல்லாம நான் இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா நீயா ஏன் இப்படி நினைக்கிற நம்ம ரெண்டு பேர்ல யாரு சம்பாதிச்சாலும் ஒண்ணுதானே என்ன இப்படி எல்லாம் நீ வித்தியாசம் பாராட்டக்கூடாது உனக்கு ஒண்ணும் தெரியாது பாபு வெளியே என்னை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா தம்பி சம்பாதிக்கிறான் இவன் வேலை வெட்டி இல்லாம சுத்துறான்னு ஏன் காதுபடவே பேசுறாங்க இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மையோட நான் எவ்வளவு நாளைக்கு வாழ முடியும் நல்ல காலம் வந்தா உனக்கும் வேலை கிடைச்சிட்டு போகுது மத்தவங்க சொல்றதை பத்தி நீ எதுக்காக வருத்தப்படணும் இல்ல பாபு நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போறதா முடிவு செஞ்சிட்டேன் திடீர்னு எப்படி என்ன உனக்கு வேலை கிடைக்கும் நீ மனசு வச்சா கிடைக்கும் நானா
ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணுவான் சார். அவனுக்கு இந்த வேலை கிடைச்சதற்கு ரியலி விட்டல்
கொஞ்சம் அப்படி வாயே. என்னடா? நான் ஏற்கனவே ஒரு வேலையில இருக்கிறது உனக்கு தெரியும். அது ஆஃப்டரா 150 ரூபா, இது 400 ரூபா உத்தியோகம்டா. வாஸ்தவம் தான்ப்பா. ஆனா இதை நான் ஏத்துக்க முடியாம இருக்கிறேன். என்னடா ஃபூல் மாதிரி வளர்ற? இல்ல விட்டல், எங்க அண்ணா ராமு வேலை இல்லாம இருக்கிறான். தயவு செய்து நீ இதை அவனுக்கு சிபார் செய்தா. டே, உனக்கு என்ன பைத்தியமா? வேற வழி இல்ல விட்டல், இந்த வேலையை ராமுக்கு செய்து வைக்கிறதா நான் வாக்கு கொடுத்துட்டேன். தயவு செய்து நீதான்ப்பா பெரிய மனசு பண்ணணும். இந்த வேலை ராமுக்கு கிடைச்சாதான் எங்க குடும்பத்துல அமைதி ஏற்படும். பாபு, குடும்பத்துக்காக நீ ஏன்டா இப்படி உன்னையே அனுணவா சித்திரவதை செஞ்சுக்கிற? தயவு செய்து இப்ப அதையெல்லாம் கேட்காத விட்டல். என்னுடைய வேண்டுகோளை உன்னால நிறைவேற்ற முடியுமா முடியாதா? சரி பாபு, சொல்லி பார்க்கலாம். வா பாபு, இங்கே வர. அண்ணா, விட்டல் கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லி அனுப்பியிருக்கிறேன். எப்படியாவது உனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். பாபு, நீ என்னை விட வயசுல சின்னார். எனக்கு இந்த வேலை கிடைச்சா என் வாழ்க்கையிலேயே விளக்கேத்தி வச்சா நினைச்சு என் ஆயுசு பூரா உனக்கு கடமைப்பட்டிருப்பேன். என்னன்னா, நமக்குள்ள எதுக்கு இந்த சம்பிரதாயம் இல்ல? நீ சம்பாதிச்சா எனக்கு தானே அதுல பெருமை. நீ சந்தோஷமா இருந்தா தானே எனக்கு திருப்தி. பாபு, நீ சொல்றதெல்லாம் சரிடா, ஆனா பாபு கொடுக்கணும்ன்ற இந்த உத்தியோகத்தை நான் எப்படிடா அவன் அண்ணனுக்கு கொடுக்க முடியும்? கரெக்டா, நம்ம ஏதோ பாபுக்கு தான் உதவி செய்யறதா நினைச்சோம். ஆனா அவன் தனக்கு கிடைக்கிற அத்தனை வசதிகளையும் தன் குடும்பத்துக்காகவே தியாகம் பண்ணதான் முடிவு செஞ்ச பிறகு நம்ம என்னடா பண்ண முடியும்? விட்டல், இதை பத்தி அவன் சரியா முடிவு செஞ்சானா பின்னாடி வருத்தப்பட போறான்? நிச்சயமா மாட்டான். மற்றவங்க சந்தோஷத்தையே தன் சந்தோஷமா நினைக்கிறவன் அவன். எப்படியாவது பாபுவனுடைய தொல்லைகள்லாம் தீர்ந்தா போதும் நம்ம நினைச்சா இந்த வேலையை அவங்க அண்ணனை கொடுக்கறதுல தப்பு இல்ல. சரி, நீ போய் பாபுவை மட்டும் கூட்டிட்டு போய். எக்ஸ்கியூஸ் மீ சார், பாபா கொஞ்சம் வரியா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். விட்டல் எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்க. பாபு, நீங்க உங்க குடும்பத்துக்காக செய்திருக்கிற தியாகத்தை நினைக்கிறப்போ நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். தியாகமா? அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது சார். வண்டர்ஃபுல். பாபு, உங்க அண்ணனுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுனால நீங்க சந்தோஷப்பட முடியும்னு நினைக்கிறீங்களா? என் மனசாட்சி என்னைக்குமே பொய் சொன்னதில்லை சார். விட்டல், நீ போய் உங்க பேதரை கூட்டிட்டு வா. பாபு, நான் இந்த வேலையை உங்க அண்ணனுக்கு எதுக்காக கொடுத்துருக்கேன்னு தெரியுமா? தெரியும் சார், என் மேல நீங்க வச்சிருக்கிற நல்லெண்ணத்தினால. அது மட்டும் இல்ல, உங்களுடைய பெருந்தன்மை, நீங்க குடும்பத்து மேல வச்சிருக்கிற பாசம், இதையெல்லாம் நினைச்சு பார்த்துதான் நீங்க உங்களுக்காக வாழலைங்கிறது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் பாபு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இவர் தான் சார் என் பிரதர் ராமு. சார், நாளைக்கு நீங்க வேலையில சேர வேண்டியிருக்கும். எஸ் சார். உட்காருங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ண சொல்றேன். சார், எங்களுக்கு இந்த உதவி செய்யறதுக்கு ரொம்ப நன்றி. விட்டல், ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. அண்ணா, நமஸ்கார் மாமா. பாபாலு, உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஊருக்கு லெட்டர் எழுதினியா? ஏதாவது பதில் வந்துட்டு? அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் மாமா. உனக்கு பிடிச்சிருந்தா எந்த சம்பந்தமானாலும் எனக்கு ஆட்சேபம் இல்லைன்னு அப்பா பதில் எழுதிட்டார். அப்படியா? வெரி குட் மாமா. இனிமே எல்லா பொறுப்பும் உங்களுக்கு தான். என்னப்பா இது, உன்னுடைய தகவலுக்காகத்தானப்ப நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நல்ல நாள் பார்த்து அடுத்த முகூர்த்தத்திலேயே வச்சுக்கோ. என் எண்ணத்துக்கு விரோதமா நடக்கிறது இல்லையன்னு சத்தியம் செய்து கொடுத்திருக்கியே, அது நினைவு இருக்கா? ஆமா அப்பா, நினைவு இருக்கு. நான் எது செய்தாலும் உன் நன்மைக்குத்தான் செய்வேங்கிற நம்பிக்கை என் மேல உனக்கு இருக்குல்ல. ஏன்பா இப்படெல்லாம் கேக்குறீங்க? ராதா, நான் இருக்கிறப்பவே உனக்கு ஒரு கல்யாணம் செய்து பார்த்தோம்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாணமா? நம்ம பாலுவுக்கு உன்ன கல்யாணம் செய்து கொடுக்கறதா நான் வாக்கு கொடுத்துட்டேம்மா. அவசரப்பட்டு நீங்க இந்த முடிவு செஞ்சிருக்கவே கூடாதப்பா. இல்லம்மா, உனக்கு ஆதரவு நான் ஒருத்தன் தான். எனக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல துணையை தேடி வச்சுட்டு போனா தானே என் மனசு நிம்மதியாகும். அப்பா, என் மனசுல ஏற்கனவே ஒருத்தருக்கு இடம் கொடுத்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இன்னொருத்தரை கல்யாணம் செய்துகிட்டு நான் எப்படி அப்பா சந்தோஷமா வாழ முடியும்? ராதா, உன் எதிர்கால சந்தோஷத்தையே உன் கண்ணீர் தான் திரையிட்டு மறைக்குது. உலகத்துல எல்லாரும் காதலிச்சா கல்யாணம் செய்துக்கிறாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா வாழல. தவர், உன் நன்மையை கருதி நான் செய்யற இந்த சுபகாரியத்தை தயவு செய்து தடுக்காதே. அப்பா, யாருடைய வாழ்க்கையும் எப்படி வேணும்னாலும் மாறலாம்,
ஆனா மனசு மாறாதப்பா அதை மாத்திக்கவும் என்னால முடியாது ராதா என் பேச்ச நீ கேட்க மாட்டே உங்க கால விழு தயவு செய்து இந்த விஷயத்துல மட்டும் என்ன வற்புறுத்தாதீங்க ராதா நான் மானத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் நான் கொடுத்த வாக்கு மீற வேண்டிய நிலை எனக்கு ஏற்பட்டா என்ன நீ உயிரோட பார்க்க முடியாது அப்பா பிறகு போய் இஷ்டம் சுசீலா சினிமாவுக்கு நேரம் ஆச்சு இதோ நான் ரெடிங்க நீ ரெடியா என்ன பிரயோஜனம் வெளிய போன அப்பா இன்னும் காணும் வீட்டை யார பாத்து வச்சிட்டு போறது என்ன நாம ரெண்டு பேரும் இப்படி சினிமா டிராமான சந்தோஷமா கிளம்பி ரொம்ப நாளாச்சு இல்ல எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது நாம இப்படி சந்தோஷமா இருக்கிறது காரணம் என் தம்பி தான் ஆமாங்க அவருக்கும் சீக்கிரத்துல ஒரு கல்யாணத்தை செய்து விடணும் சுசீலா அடுத்தபடியா நான் செய்ய வேண்டிய முக்கியமான கடமையாச்சு அது என்ன பாது காலையில போனீங்க எங்க போயிட்டீங்க ஏய் லட்சுமி வீட்டுக்கு போயிருந்தேன் சாப்பிட சொல்லி விட்டுறேனோ டேய் ராமு நம்ம லட்சுமி மாம்பழம் இப்ப எப்படி இருக்காங்க தெரியுமோ சௌக்கியமா க்ஷேமமா அமோகமா அதான கேட்டேன் பெண்ணு வீட்டுல போய் உட்கார்ந்துட்டீங்களா அதான் நேரம் போனதே தெரியல அப்பா நாங்க ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போறோம் நீங்க தான் வீட்டை பாத்துக்கணும் ஆல் ரைட் வா கங்கரி தட்டி தண்ணி நீ தானி ஹரி கங்கரி தரி தரி நீ தானி தரி பாபு டேய் நீங்க இருக்கே ஆமாப்பா நான் இங்கே தான் இருக்கேன் நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு நான் இருக்கிறது அண்ணா அண்ணி கூட தெரியாது ஆமா நீ சினிமா டிராமாவுக்கு போறியா இல்லப்பா நான் வேற ஒரு இடத்துக்கு போறேன் சரி எல்லாரும் போயிட்டு வாங்க நான் வீட்ல இருக்கேன் நான் வரேன் நான் கூட பார்த்தேன் அப்படியே மர்லின் மன்றோ ஆமா அண்ணா ஓ நீங்களா எங்க ரெண்டு பேருமா பரப்பிட்டீங்க பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம் ஆமா நீ எங்க போயிட்டு இருக்க நானா நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியல நீ எங்களோட வாயி எல்லாரும் சேர்ந்து பீச்சுக்கு போவோம் வேண்டாமா நீங்க ரெண்டு பேருமே போயிட்டு வாங்க அண்ணா எங்க வீட்டுக்கு நீ ஒரு நாள் கூட வரலையே எப்பண்ணா வர போற வரேம்மா கூடி சீக்கிரம் வர அதெல்லாம் முடியாது இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாகணும் உனக்கு எங்க வீட்ல விருந்து வைக்க போறோம் சரி நான் கண்டிப்பா வரேன் வரேம்மா மறந்துடாத அண்ணா இல்லம்மா லட்சுமி வா பாலா லட்சுமி ஏங்க நின்னுட்டே ஒண்ணும் இல்லைங்க எங்க அண்ணனை பாத்தீங்களா வாழ்க்கையில எந்த பற்றுதலும் இல்லாம ஏதோ மாதிரியா இருக்கார் அவர் சந்தோஷமா குடும்பத்தனமும் எங்கதான் போச்சுன்னு தெரியல அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு லட்சுமி காரணமா ஆமா அவன் ஒரு பொண்ணை காதலிச்சான் ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டதுனால அவன் மனம் நொந்திருக்கான் யாரை காதலிச்சாரு அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தீர்மானம் செய்யக்கூடிய உரிமை எத்த தகப்பனுக்கு தான் உண்டு நீ கோழை ஒரு பெண்ணை நம்ப வச்சு ஏமாத்திட்ட இப்ப எந்த முகத்தோட இந்த வீட்டுல காலடி வைக்கிறேன் பாபு அவளை ஒரு பணக்கார இடத்துல கல்யாணம் செய்து கொடுக்க முடிவு பண்ணி வாக்கும் கொடுத்துட்டேன் அவளுடைய எதிர்காலம் செழிப்பா இருக்கணுங்கிறதா என் ஆசை அவ வறுமையில வாடி துன்பப்படுறதை என்னால சகிக்க முடியும் பாபு உனக்கு மனசாட்சி இருந்தா அவ நல்லா வாழணுமேங்கிற நேர்மையான எண்ணம் உனக்கு உண்மையிலேயே இருந்தா அவளுடைய வாழ்க்கையில குறுக்கிடாம நீ போயிடணும் அதுதான் மனித தன்மை போ பாபு போ போயிடு தயவு செஞ்சு உள்ள போ எஸ் ராமு தான் பேசுறேன் என்னது பாபு வேலையை ராஜினாமா செய்து தானே இல்ல சார் இது விஷயமா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே காரணம் தெரியல நான் என்னன்னு விசாரிக்கிறேன் Yes, thank you. அண்ணி அண்ணா சாப்பிட்டாச்சா அவர் 9 மணிக்கே சாப்பிட்டார் பாபு நீ வேலையை ராஜினாமா செய்துட்டியாமே ஆமா ஏன் பாபு
राजीनामा सेमो तोणी रे सर्द नम कु सपादा सापम बोल आमा मेल कुटेपर மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா டிரைவர் கார் கொஞ்சம் நிறுத்து பாபு பாபு என்னடா இங்க வந்து படுத்து கிடக்குற டிரைவர் செய்தி என்ன ஒன்னும் கேட்காதே சுரேஷ் நான்சென்ஸ் வீடு இருக்கு வாசல் இருக்கு ஏன்டா இங்க அனாத மாதிரி வந்து படுத்து கிடக்கணும் வா பாபு சுரேஷ் இப்ப நான் எங்கயே வர மாட்டேன் பாபு நான் சொல்லத் கேளு கம் ஆன் கம் வித் மீ வா பாபு நீ இந்த இடத்திலே தங்கலாம் உனக்கு என்ன வசதி வேணும்னாலும் செய்து கொடுக்க தயாரா இருக்கேன் சுரேஷ் நீ எனக்கு இருக்க இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வேற எந்த வசதியும் எனக்கு தேவையில்லை ஆமா நீ ரொம்ப பிடிவாதமா இருக்கே பாபு நீ ஏன் உன் வீட்டுக்கு திரும்பி போக கூடாது நான் தான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட விவரமா சொன்னேன் மறுபடியும் என்ன வற்புறுத்தாதே சுரேஷ் சாரி பாபு நான் போயிட்டு அப்புறம் அவன் அவன்
அவ்வளவு தூரத்துக்கு போறது நம்ம குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர். நாமே முயற்சி பண்ணி எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ராமு காலையில உங்க வீட்டுக்கு வந்தேன். நீ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பாபுவை பாத்தியா? அத பத்தி தான் சொல்ல இங்க வந்தேன். காலையில பாபுவை பார்த்தேன். அவன் இங்க இருந்து போஸ்ட் வெளிய வந்தானாம். சமாதானப்படுத்தி நான் தான் என் தோடர தங்க வச்சிருக்கேன். அப்படியா? என்னங்க சீக்கிரம் போடுங்க. பா போலாம். ராமு நான் சொல்ற ரெண்டா. ஏண்டா நானே அவனை சமாதானப்படுத்தி எப்படியாவது கூட்டிட்டு வந்தேன். சுரேஷ் பாப்பா. வீட்டுக்கு போலாம். இல்லண்ணா நான் எங்கேயும் வரமாட்டேன். பாபு நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருந்தா? இல்ல உண்மையில எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இதோ பாரு பாபு, பிறந்ததுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்தோம், அந்யோன்யமா இருந்தோம். இன்னைக்கு மட்டும் நான் உன்ன பிரிஞ்சு எப்படிதான் இருக்க முடியும்? நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பலண்ணா. அதனாலதான் ஒதுங்கி வாழ முடிவு செய்துட்டு. நீ எனக்கு பாரம் நான் மனசால கூட நினைச்சது இல்லடா. நான் அண்ணன் இல்லையா? உரிமையோட ஒரு வார்த்தை உன்ன கேட்டதுனால நீ இப்படி கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வரலாமா? அப்படியே என் புத்தி கேட்டதனத்தால நான் தவறா பேசியிருந்தாலும் நீ என்ன மன்னிக்க கூடாது. இப்படி நீயே உன்னை சித்திரவதை செய்துகிட்டு இருந்தா நான் எப்படிதான் சந்தோஷமா வாழ முடியும்? பாபா தயவு செய்து வீட்டுக்கு வந்து. அண்ணா எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இனிமே என்னால எங்கேயும் வர முடியாது. தயவு செய்து என்ன மறந்துடுங்க. மறக்கிறதா? அது எப்படி முடியும் பாபு? நீ குடும்பத்துக்காக உழைச்ச, எங்களை எல்லாம் வாழ வச்ச, அது என் கடமை. அந்த கடமை எனக்கு மட்டும் இல்லையா? உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு கிடையாத. வந்தோம் பாசம் எதுவுமே இல்லாத மறக்கட்டியானா? பாபு வீட்டுல யாருமே சாப்பிடாம உன்னை நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கடா. அண்ணா அன்போட பழகினவங்க, உயிருக்கு உயிரா நேசிச்சவங்க திடீர்னு இறந்து போயிட்டா கொஞ்ச நாளைக்கு வருத்தப்படுவாங்க, விம்மி அழுவாங்க, நாளடைவில் வேதனை குறை. அது போல பாபு உன் காலில் விழற, அப்படியெல்லாம் பேசாதடா. அண்ணா அண்ணா நான் அமைதியா இருக்கணும்னு நீ நினைச்சா தயவு செய்து இங்கிருந்து போயிடு. போனா அப்படின்னா நீ வீட்டுக்கு வரப்போறதே இல்லையா? வருவேன். என் வாழ்க்கையில ஏற்பட்ட புயல் ஒஞ்ச பிறகு, என் நெஞ்சத்துல எரியிற தீ அணைஞ்ச பிறகு கண்டிப்பா வருவேண்ணா. தம்பி நீ என்ன நல்லவேன்னு எப்ப நினைக்கிறியோ அன்னைக்கு தவறாம நீ வீட்டுக்கு வர. தம்பி உன்னை காப்பாத்துறாங்கல்லாம் இருந்தோம், நீ இப்படி அதாவது ஐடியடா? அண்ணா உனக்காக நான் ஒவ்வொரு நிமிஷமும் காத்துக்கிட்டு இருப்பேன். பாபு பாபு ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா? Thank you.
வா லட்சுமி. பாப்பா சுந்தர் உட்கார். என்ன பாபி இது, நீ ரொம்ப அழைச்சு போயிருக்கே. நான் என்ன அரைமணிலையா இருக்கிறேன் இழைக்காம இருக்கிறதுக்கு. நீ ராமண்ணா வீட்டுல இருக்க பிரியப்படலா, எங்க வீட்டுல வந்து இறண்ணா. இனிமே இந்த குடிச்சதான் என்னுடைய உலகம். இங்க நான் தான் சர்வாதிகாரி. எனக்கு இங்க கிடைக்கிற நிம்மதி வேற எங்கேயும் கிடைக்காது லட்சுமி. வா, நீ உலகத்தையே வெறுத்துட்டிய. இல்லை சுந்தரம், நான் என்னையே வெறுத்துட்டேன். அண்ணா, நீ இப்படி பசி பட்டினியோட போராடிக்கிட்டு இருக்கிறது இது எங்களால பொறுக்கவே முடியாதுண்ணா. நான் பசியோட போராடல லட்சுமி, வாழ்க்கையோட போராடிக்கிட்டு இருக்கேன், என் மனசாட்சியோட போராடிக்கிட்டு இருக்கேன். அண்ணா, நீ எதை விரும்பினாலும் நாங்க செய்து முடிக்க தயாரா இருக்கோம்னா. இனிமே நான் விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான் லட்சுமி, அதாவது நான் சீக்கிரமா சாக விரும்புறேன். பாபு, லட்சுமி, லட்சுமி, நீ எதுக்காக மாறது? இத பாருமா, இத பாரு லட்சுமி, இத பாரு. நான் சாக விரும்புறேன்னு தான் சொன்னேன்னே தவிர சாக போறேன்னு சொல்லலையம்மா. நீ எதுக்காக நான் சாகணும்? நான் எதுக்காகமா வாழணும்? அண்ணா, நீ சீக்கிரமா கல்யாணம் செய்துகிட்டு நாங்கள பார்த்து புரிபடையறதுக்காக நீ வாழத்தானா வேணும்? கல்யாணமா? அண்ணா, நான் விரும்பின உங்க சிநேகிதரையே நீ எனக்கு கல்யாணம் செய்து வச்ச, அதே போல நீ காதலிச்ச ராதாவன் லட்சுமி, அவளை எழுந்து உன்னால வாழவே முடியாதுன்னு சொன்னா அவ கால விழுந்து அவரு கெஞ்சி பார்க்க. லட்சுமி வேண்டாம், லட்சுமி தயவு செய்து அந்த பேச்சை மட்டும் எடுக்காது. என்ன அவ கல்யாணம் செய்துகிட்டா வறுமையிலதான் அவ வாழ முடியும். பணக்கார இடத்துல அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு, அதுக்கடுத்து அவளோட இன்பமான வாழ்க்கையில குறுக்கிட நான் தயாரா இல்லை. லட்சுமி இருப்பா, என் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா தயவு செய்து என்ன குழப்பாம வீட்டுக்கு போமா. வீட்டுக்கு போ. என்ன மன்னிச்சு, நீ வீட்டுக்கு தான் வரமாட்டங்க, இந்த பணத்தையாவது உங்ககிட்ட வச்சுக்க. வேண்டாம் சுந்தரம், இந்த பணம் எனக்கு தேவையில்லை. நான் உனக்கு இனாமா கொடுக்கல பாபு, உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்துல ஒரு பகுதியை தான் திருப்பி தரேன். சுந்தரம், என் தங்க கல்யாணத்தை எவ்வளவோ ஆடம்பரமா நடத்தணும்னு கனவு கண்டேன், ஆனா முடியல. இந்த சாதாரண தொகையாவது நான் இவளுக்காக கொடுத்த சிறு சீதனமா இருக்கட்டும். நேரம் ஆயிடுச்சுமா, வீட்டுக்கு போ. போயிட்டு வா சுந்தரம். அம்மா, நீங்க தானேம்மா ராதா? ஆமா. நீங்க? நான் பாபுவோட தங்க. அம்மா, எங்க அண்ணன் நான் தெய்வத்துக்கு சமமா மதிக்கிறேன், எங்களுக்கெல்லாம் உதவி செய்துதான் இன்னைக்கு அவர் தன் வாழ்க்கையே பாழாக்கிட்டு இருக்கார். நாங்கள்லாம் சந்தோஷமா இருக்கும், அவர் சஞ்சலத்தினால துடிக்கிறார். அம்மா, ஒரு குலைஞ்சு போயிட்டு இருக்கிற அவர் இனிமே நீங்க தாம்மா காப்பாத்த முடியும். நானா? நீங்க அவரை உண்மையா காதலிச்சிருந்தா இப்படி அவரை நிராகரிச்சு நிற்கதியா விட மாட்டீங்க. பல காரணங்கள்னாலே அவரை கல்யாணம் செய்துக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேம்மா. காரணம் நிறைய இருக்கலாம், ஆனா ஒரு பெண் ஒருத்தர் மனசுல நினைச்சிட்டா அவர் என்னதான் தவறு செய்தாலும் மன்னிச்சு பெருந்தன்மையோடு அதை மறந்து அவரையே கைப்பிடிக்கிறது தானேம்மா பெண்மைக்கு அழகு. நீங்க சொல்றது எனக்கும் தெரியும்மா, ஆனா இன்னொரு பணக்காரரோட உங்க கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு எனக்கும் தெரியும். உங்களுக்காகவே ஒரு உத்தமர் செத்துக்கிட்டு இருக்கும் போது வேறொருத்தரோட நீங்க சந்தோஷமா வாழ நினைக்கிறீங்க. அம்மா, நான் ஏற்கனவே குழம்பு இருக்கு, தயவு செய்து என்ன சித்திரவதை செய்யாதீங்க. காதல்ல தோல்வி அடைஞ்ச ஒரே காரணத்துக்காக என் அண்ணன் இறந்தா நீங்க நிம்மதியா வாழ முடியுமா சொல்லுங்க அம்மா. அம்மா, ஒரு நல்லவரை இப்படி நாசமாக்கிட்டோம் என்று உங்க மனசாட்சி குத்தி காட்டாரா? அந்த பாவத்துக்கு ஒரு பெண் காரணமா இருக்கலாமா? ஒருத்தரை மறந்து நீங்க வேற ஒருத்தரை கணவரா பெற முடியும், ஆனா
ये अन्ना ना मरुभूम पैरमुड़ी मामा पैरमुड़ी मामा अम्मा ना मन नंदे इंगे बंदे उनका मन से नोगा बिकनुन वरल कादलोड़े ये पुनीत तन्मयो कड़मयो निंगे बुनर ना पोल ना बरे मा Thank you.
योग्यमानवर नंबिक ना यद मन विसलिया धारा உனக்கு அந்த உரிமை உண்டுராதா? ரொம்ப நன்றி. நம்ம கல்யாணத்துக்கு நான் மனப்பூர்வமா சம்மதம் கொடுத்திருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ராதா, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. விளக்கமா சொல்லத்தான் வந்திருக்கேன். அப்பாவினுடைய விருப்பத்துக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா ராதா, நீ என்ன விரும்பலையா? நான் ஒருத்தரை காதலிச்சு இன்னொருத்தரை எப்படி மணக்க முடியும்? உண்மையை சொல்றேன், நான் ஏற்கனவே ஒருத்தரை மனப்பூர்வமா விரும்பினேன். அவரை தவிர வேற யாரையுமே கல்யாணம் செய்துக்க கூடாதுங்கிற வைராக்கியத்தோடு இருந்தேன். அப்பா இந்த சம்பந்தத்துக்கு ஏற்பாடு செய்தப்போ நான் எவ்வளவோ மறுத்து பார்த்தேன். அவர் பிடிவாதமா இந்த கல்யாணத்தை நிச்சயம் செய்துட்டார். ஆகையினாலே என் மனநிலையை உங்ககிட்ட தெரிவிக்கிறதா நல்லதுங்கிற எண்ணத்தோடு இங்க வந்தேன். இது பாருங்க, என்னையே நினைச்சு துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு நான் துரோகம் செய்துட்டு உங்களை கல்யாணம் செய்துக்கிட்டா நானும் சந்தோஷமா இருக்க முடியாது, நீங்களும் நிம்மதியா வாழ முடியாது. இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. என்னால இன்னொருத்தருடைய வாழ்க்கை பாழாகுதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த தவறு செய்திருக்கவே மாட்டேன். உன்னுடைய காதலுக்கு இடையூறா நான் என்னைக்கு இருக்க மாட்டேன். இது சத்தியம். உங்க பெருந்தன்மையை நான் மறக்கவே முடியாது. ஆனா இந்த கல்யாணம் என்னால தான் தடுப்பட்டதுன்னு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச. எந்த காரணத்தை கொண்டு நீ என்ன வந்து சந்திச்சது நான் யார்கிட்டயும் சொல்லல. போதுமா? நீங்க செய்யற இந்த உதவிக்கு என் ஆயுள் பூரா கடமைப்பட்டிருக்கேன். நான் வரேன். எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி எல்லாரும் ஏமாத்திட்டு அவன் எங்க போறானே தெரியலையே. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. செய்யத்தகாது ஏதாவது அவன் செய்துக்கிட்டா என்னங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. வீணா ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல, எப்ப அவன் யாரோடையும் ஒட்டாம உறவாடாம மனித சமுதாயத்தையே வெறுக்க ஆரம்பிச்சானோ எனக்கு அப்பவே தோணுச்சு அவன் ஏதோ முடிவுக்கு வரப்போறான். நான் என்ன தவறு செஞ்சிருந்தாலும் அவன் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கவே கூடாது. இப்ப வருத்தப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? மேல்கொண்டு ஆக வேண்டியதை பாருங்க. முதல்ல அவரை கண்டுபிடிக்க வழி செய்யுங்க. சார், நீங்க மிஸ்டேக் பண்ணிக்கலன்னா ஒன்னு பண்ணலாம் சார். பேப்பர்ல அறிவிப்பு கொடுப்போம். அறிவிப்பா? ஆமா சார், பாபு போட்டோவை பேப்பர்ல போட்டு இவரை யார் எங்க பார்த்தாலும் உடனே இந்த விலாசத்துக்கு தெரியப்படுத்தவும் அப்படின்னு போட்டா கண்டிப்பா பாபு கிடைச்சிருவான் சார். எனக்கு பாபு கிடைச்சா போதும். நீங்க என்ன செய்ய சொன்னாலும் செய்ய தயாரா இருக்கு. அப்ப பாபு போட்டோ எடுத்துட்டு சீக்கிரமா வாங்க, உடனே பத்திரிகை ஆபீஸுக்கு போகணும். வா பாலு, வா உக்கார. இருக்கட்டும் மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் அவசரமா பேசிட்டு போலான்னு உங்க ஸ்கூலுக்கு வந்தேன். அதுக்குள்ள நீங்க அங்கிருந்து கிளம்பிட்டீங்க. என்ன பாலு, என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்லை மாமா. ஏன் தயங்குற சொல்ல? வந்து நான் என் பிசினஸ் பெரிய அளவுல விரிவுபடுத்தணும்னு இருக்கேன். அதுக்கு நான் பல ஏற்பாடுகளை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சாகணும். ஆகையினால சொல்லுப்பா. நான் இப்ப கல்யாணம் செய்துக்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். பாலு, என்னப்பா இது? என்னப்பா திடீர்னு இந்த முடிவு? நான் தீர்மானிச்சிட்டேன் மாமா. உங்களுக்கு நான் கொடுத்த வாக்க மீறினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க மாமா. இதை நான் அப்புறமா பார்த்தேன். மிஸ்டர் ராமு, உங்க தம்பியை பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சதா? அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க என்னால ஆன முயற்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் சார் இருக்கேன். Sir.
உங்க பிரதரை பத்தி ஏதாவது செய்தி கிடைச்சதா? ஒண்ணும் கிடைக்கல விட்டால். விளம்பரத்தை பத்திரிகையில் கண்டி வியப்புக்குள்ளாதே வேதனை அடைந்தே பொறுப்பை சுமக்க பயந்து கொண்டு கோழை போல குடும்பத்தை விட்டு ஓடி போய்விட்டான் என்றுதான் அதை படிப்பவர்கள் நினைப்பார். ஆனால் உனக்கு தெரியும் நான் எந்த நிலையில் உங்களை எல்லாம் பிரிந்தேன் என்று. அண்ணா, இன்று என் பிறப்பும் வாழ்வும் முடிவும் ஒரு சிறந்த கதையாக அமைந்து விட்டது. துன்பத்தின் நிழல் கூட என் மீது படாமல் வளர்க்கப்பட்டேன். கவலையற்ற கல்லூரி மாணவனாக உற்சாகத்தோடு வாழ்ந்தி அப்போதெல்லாம் உன்னை என் தெய்வமாகத்தான் அண்ணா வைத்து போற்றினி. உத்தமமான ஒரு சகோதரனை எனக்கு அளித்த கடவுளுக்கு நான் நன்றி செலுத்தினி. நமக்குள் இருந்த பாசத்தை, அன்பை, பிணைப்பை யாராலும் தகர்க்க முடியாது என்று நினைத்தேன். நீ வேலை இழந்த போது நான் பொறுப்புணர்ந்தேன். குடும்ப பாரத்தை சுமக்க நான் வேலையேற்ற போது பெருமைப்பட்டேன். ஆனா குறைந்த என் வருவாயில் வறுமையின் நிழல் நம் மீது படரத் தொடங்கி பாசம் குறைய ஆரம்பித்தது. அன்பு தேர்ந்து கொண்டு வந்தது. பிணைப்பு அறுந்து கொண்டிருந்தது. வினோதமான மனநிலையும் விபரீதமான கற்பனைகளும் நமக்குள் ஏற்பட்டது அண்ணா. அத்தனையும் மறந்து நான் என் கடமையை செய்ய முற்பட்டேன். முக்கியமாக நம் குடும்ப நலனுக்காக என் பவித்திரமான காதலை கூட துறக்க துணிந்தேன். நான் என் கடமையிலிருந்து என்றைக்காவது தவறியதும் தான்? யாருக்காவது துன்பம் விளைவித்திருக்கிறேனா? எவருக்காவது துரோகம் செய்திருக்கிறேனா? எல்லோருக்கும் நன்மையைத்தானே நான் செய்தேன். போனது போகட்டும். சென்றதை பற்றி நான் சிந்திக்க விரும்பவில்லை. ஆனால் தான் உயிருக்குயிராக நேசித்து காதலித்த ராதா, அதுதான் அண்ணா வாத்தியார் ரத்னவேலுவின் மகள். அவளும் என்னை கைவிட்ட பிறகு நான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையுமே இழந்து விட்டதாக உணர்ந்தேன். மனித சமுதாயத்தின் மத்தியில் நான் வாழ லாயக்கில்லை என்று முடிவுக்கு வந்தேன். உங்கள் எல்லோரையும் விட்டு புறப்பட்டு விட்டேன். ஆனால் அண்ணா, நான் வாழ்ந்த கடனை தீர்த்து விட்டுத்தான் போகிறேன். பிறந்த பொறுப்பை நிறைவேற்றி விட்டுத்தான் செல்கிறேன். என் மன நிம்மதிக்காக நான் ஒரு புது முடிவை தேடிக்கொண்டு விட்டேன். அந்த முடிவில் இருந்து என்னை யாரும் தடுக்க முடியாது. யாரும் தடுக்க முடியாது. அண்ணா, அப்பாவுக்கு என் நமஸ்காரங்கள். உனக்கு மன்னிக்கும் என் வணக்கங்கள். என் அருமை தங்கை லட்சுமிக்கு என் கடைசி வாழ்த்துக்கள். இனி என்னை யாரும் தேட முயற்சிக்க வேண்டாம். நான் போகிறேன் அண்ணா. கொடைக்கானல் சார், என் தம்பி இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு சார். நிச்சயமா எங்க இருக்கு? கொடைக்கானல்ல. இப்பதான் லெட்டர் வந்தது. என்னவா, ஏங்க போறோம்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் சார். நான் உடனே போய் ஆகணும். எனக்கு ரெண்டு நாள் லீவு கொடுக்க சார். நிறைவேறாம போகவே வாழ்க்கையை வெறுத்து போய் தற்கொலை செஞ்சுக்க முடிவு செஞ்சுட்டான். அவனை காப்பாத்த முடியும். அவன் எங்க குடும்பத்துக்கெல்லாம் விளக்கேத்தி வச்சா. இப்ப அவன் உயிர் விளக்கே அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. புறப்படுங்கம்மா, உடனே புறப்படுங்க. இல்லையா நாம அவன் பிணத்தை கூட பார்க்க முடியாது. அப்பா, நான் உடனே போகணப்பா. எனக்கு அனுமதி கொடுங்க. அவர் எல்லாம் என்னால வாழ முடியாதப்பா. எனக்காக அவர் சாகவும் கூடாது. இந்த உலகத்துல அவர் எது வேணும்னாலும் இழக்கலாம். அவர் எங்க இழக்க கூடாதப்பா. நானும் அவர் இழக்கவே முடியாதப்பா. ஏப்பா, இப்ப பாபு எங்க இருக்கா? அதெல்லாம் விவரமா சொல்றேன். புறப்படுங்க சார், புறப்படுங்க. வாமா வா. Thank you.
Grace of final perseverance. Amen. Amen. Amen.